Daniel புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் 45 வசனம். Let's read book of Daniel chapter 2 verse 45. இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகா தேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதின் அர்த்தம் சத்தியம் என்றான். சொப்பனமானது நிச்சயம், அதின் அர்த்தம் சத்தியம் என்றான். Dream is true and the interpretation thereof is also true. இங்கே புரஜாதி ராஜாவாகிய பாபிலோன் சக்கரவர்த்தி நெபுகாட்நேச்சர் ஒரு சொப்பனத்தை கண்டார். Here the king Nebuchadnezzar, he was a king of the Gentiles, saw a dream here. அந்த சொப்பனத்தை மறந்து விட்டார். He has forgotten the dream. தேவனுடைய மனுஷனாகிய தாசனாகிய தானியேல் சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொன்னார். The godly man and the servant of God Daniel could see say the dream as well as the interpretation thereof. And the sapanam Daniel 2nd adhigaram 32nd vasanathil irundum adinudaiya artham Daniel 2nd adhigaram 38nd vasanathil irundhu nam vasikkrom. We see the dream in Daniel 2:32 and the interpretation is Daniel 2:36. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ரெண்டு நாட்களாக நாம் அதை சிந்தித்தோம். We have been studying about that for the past 2 days. தேவனுடைய சொப்பனங்களுக்கு அர்த்தம் உண்டு. There are some interpretation for the visions of God. தேவன் சொப்பனங்கள் மூலமாக தரிசனங்கள் மூலமாக பேசும் தேவன். God is a God who speaks through visions and dreams. புரஜாதி ராஜாவாகிய நெபுகாட்நேச்சாரோடு பேசினால் தேவ பிள்ளைகளாக நம்மோடு பேச மாட்டாரோ? If God is able to speak unto the king of Gentiles Nebuchadnezzar, can he not speak unto us? தேவன் என்னோடு பேசுவார் என்று தைரியம் உடையவர்கள் கரங்கள் தூக்கி அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் நாம் ஆராதிக்கும் தேவன் பேசும் தேவன். That is why we the God whom we worship is a God who speaks unto us. அவர் சொன்னார், நான் மரித்தேன் ஆனால் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். He said, I'm dead but forever and ever I live for thee. ரெண்டோ மூன்றோ பேர் என்னுடைய நாமத்தில் எங்க கூடினாலும் அவர் மத்திய நான் வருவேன். Wherever two or three gathered in my name, there I am. அந்த மகிமையின் தேவன் நமது மத்தியே உலாவிக் கொண்டிருக்கிறார். That same God of glory is moving in our midst. அந்த தேவன் நம்மோடு பேசுகிறார். That God is speaking unto us. தேவனுக்கு மகிமை உண்டா. Glory be to God. நேற்றைக்கு நான் சொன்னது போல, as I told yesterday, உலக சாம்ராஜ்யங்களை குறித்துள்ள தீர்க்க தரிசனம் தேவன் நெபுகாட்நேச்சர் ராஜாவுக்கு சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார். God revealed unto Nebuchadnezzar through some dreams about all the kingdoms of this world. அதனுடைய அவர் அந்த சொப்பனத்தை மறந்து விட்டார். He has forgotten the dream. ஆனால் தேவனுடைய மனுஷனாகிய தானியேல் சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொன்னார். But Daniel, who is the son of God, could say the dream as well as the interpretations. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. அந்த சொப்பனம் தான் இங்க வரையப்பட்டு இருக்கிற வரைபடம். That is the dream that's being drawn here. பிரகாசமுள்ள பெரிய சிலை. Enlightened statue. அந்த ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு ராஜ்யங்களை வெளிப்படுத்துகிறது. Each and every part reveals the particular kingdom. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. இப்போதே நாம் கடைசி காலத்தில் வந்து விட்டோம். We have come to the last days. அதுதான் இரும்பும் களிமண்ணும் சேர்ந்த பகுதி. That's the part where clay and iron is being mixed. அதுதான் மக்களாட்சி. That's the kingdom of republic. 2600 வருடங்களுக்கு முன்னமே, even before 2600 years ago, தேவனுடைய தீர்க்கதரிசியான எசேக்கியேல் மூலமாக, through the prophet Ezekiel, BC 750 ஆண்டு, in the year BC 750, அவர் தீர்க்கதரிசனம் உரைத்தார். He prophesied. ராஜாக்களை மாற்றி தாழ்ந்த மனிதனை நான் உயர்த்துவேன் என்று. I will change the kings and make the abased as high. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் நேற்றைக்கு நாம் படித்தோம். We read that in book of Ezekiel chapter 21 verse 26. பாகையை களைத்து கிரீடத்தை எடுத்து போடு, அதின் முன்போல் இராது. Take off the diadem and remove your slippers. It's going to be no more like that. தாழ்ந்தவனை உயர்த்துவேன், உயர்ந்தவனை தாழ்த்துவேன். I shall raise the abased and I shall put the high as low. அப்படிப்பட்டதான ஒரு காலத்தில் நாம் வந்து விட்டோம். We have come to such last days. நேற்றைக்கு நான் சொன்னது போல, as I told yesterday, எத்தனையோ ராஜாக்கள் அரசாண்டதான பாரத தேசம், the kingdom of Bharat has been ruled by many kings. இப்போது ராஜாக்கள் எங்க? Where are the kings now? கடைசியாக 186 வருடம் பிரிட்டிஷார் நம்மை ஆண்டார்கள். Finally, almost for 186 years, the British is 60th நாள், 60th பிறந்த நாள், the birth of independence is 60th birthday. 60th வருடம்,
60th year. இன்னைக்கு முழு இந்தியாவிலும் கொண்டாட்டம். We have been celebrating throughout the India. 186 வருடம் அவர்களை நம்மளை அரசாண்டார். They were ruling us for 186 years. தேவன் மாற்றினார். God had changed it. பாகையே கலற்ற. Remove your diadem. கிரீடத்தை எடுத்து போடு. I'll remove the crown. அது நீ முன்போலிராத். It shall not be like any more. இப்பொழுது உலகத்தில் சில இடங்களில் மட்டும்தான் ராஜாக்களுடைய ஆளுகை. Some parts alone we have the rulings of kings. ராஜாக்கள் இருந்தாலும் கூட அங்க ஆளுகை செய்கிறது பார்லிமென்ட் மக்களாட்சி தான். Though they have kings and princes but still only the republic kingdom is ruling. இங்கிலாந்தில் ராணி உண்டு ஆனால் பார்லிமென்ட் ஆளுகை செய்கிறது. There is a queen for England but still there is a parliament which rules it. நேபாளில் ராஜா உண்டு ஆனால் பார்லிமென்ட் மக்களாட்சி அங்க நடக்குது. There is a king in Nepal but still republic is ruling there. மலேசியாவில் ராஜா உண்டு அங்க உள்ள ராஜாவுக்கு அகோங் என்று சொல்லுவாங்க ஆனால் பார்லிமென்ட் ஆளுகை செய்கிறது. The king called Agon in Malaysia but there is no king ruling there, only parliament is ruling. இடங்களில் ராஜாக்கள் உண்டு. There are some places you find kings. பூட்டானில் ராஜாவினுடைய ஆளுகை. There is a king ruling of king in Bhutan. சில இடங்களில் மட்டும் ராஜாக்களுடைய ஆளுகை உண்டு. In some places you find the kings are ruling. ஆனாலும் ராஜாக்களுக்கு வல்லமை இல்லை. But they don't have power still. தேவனுக்கு மகிமை. Glory be to God. தேவ வசனம் நிறைவேறி வருகிறது பாருங்கள். Look at that, how the word of God is being fulfilled. 2750 வருடங்களுக்கு முன்னமே. Even before 2750. எசேக்கியேல் அந்த தீர்க்கதரிசி. Prophet Ezekiel. தீர்க்கதரிசனம் சொன்னார். He prophesied. அந்த காலத்தில் ஒருவருக்கும் விளங்கவில்லை. Nobody could understand then. ஆனால் நமது காலத்தில் நிறைவேறி விட்டது. But that's being fulfilled in our days. தேவனுக்கு மகிமை உண்டு. Glory be to God. ஆனால் இதும் தேவன் மாற்றுவார். God will change this as well. அந்த தரிசனத்தினுடைய அடுத்த பகுதி. Next part of that vision. ஒரு கல்லானது பெயர்ந்து உருண்டு வந்தது. The stone being rolled from the heaven. அந்த கல்லுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பரிசுத்தவான்களும். That stone is there refers to Jesus Christ and his saints. இந்த முழு உலகத்தை இயேசுவும் அவருடைய பரிசுத்தவான்களும் ஆளுகை செய்வார்கள். Jesus and his saints will rule the whole world. அதுதான் 1000 வருடம் அரசாட்சி. That is the 1000 years ruling or the millennium. அதற்காக தேவன் ஏழைகளும் தூசிகளுமான நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். For that God is preparing we who are poor and ashes. உயர்ந்தவனே நான் மாற்றி. I shall change the high to base. தாழ்ந்தவனே உயர்த்துவேன். I shall make their bases high. நாமெல்லாரும் யாரே? Who is he to put us out? நாமெல்லாம் வெறும் தூசிகள். We are all only dust. நாமெல்லாம் புழுக்கள். We are all only worms. நாம் தேவன் நம்மை உயர்த்த போகிறார். God is going to lift us up. இந்த பாரத தேசத்தை ஆளுகை செய்ய போகிறோம். We are going to rule this Bharat. தேவனுக்கு மகிமை. முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய போகிறோம். We are going to rule the whole world. 1000 வருடம் அரசாட்சி. 1000 years of ruling. 5 வருடம் அல்ல. Not for 5 years. 1000 வருடம். 1000 years. இதுதான் வெளிப்படுத்தினால் 20 அதிகாரம் 5 6 வசனங்களில் வாசிக்கிறோம். That's what we read in the book of Revelation chapter 20 verse 5 and 6. நேற்றுக்கு yesterday Daniel சில தரிசனங்களை கண்டார். Yesterday we saw about how Daniel saw some dreams. இதே போன்ற நான்கு பெரிய மிருகங்கள். He saw a 4 beasts. முதலாவது மிருகம் சிங்கம். The first beast is lion. இரண்டாவது மிருகம் கரடி. The second beast is bear. மூன்றாவது மிருகம் சிவிங்கி. The third beast is a leopard. நாலாவது மிருகம் கெடியும் பயங்கரமான ஒரு மிருகம். The fourth one is a dreadful and terrible beast. அப்படிப்பட்டதான நான்கு மிருகங்களை குறித்து பிசி 555 ஆம் ஆண்டில். Like about these four beasts in the year 555. Daniel சில தரிசனங்களை கண்டான். Daniel saw that vision. அதுவும் உலக சாம்ராஜ்யங்களை குறித்து தான். That's also about the kingdoms of this world. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதில் ஒரு ராஜ்யத்துக்கு எப்படி முடிவுண்டாகும் என்றும் how a kingdom is going to come to an end அடுத்த ராஜ்யம் எப்படி எழும்பும் என்று தெளிவாக தீர்க்கதரிசனம் சொல்லியது. He clearly prophesied how the next kingdom shall arise. தேவனுடைய தரிசனங்கள் எல்லாம் அது தெளிவான தரிசனங்கள் தான். All the visions of God are full of visions of clear. சந்தேகத்துக்குரிய தரிசனங்கள் அவிசுவாசிக்க கூடிய தரிசனங்கள் ஒன்றும் இல்லை. There is no dream of God that he can can doubt or doubt about it. யோனாவே ஒரு மீன் விழுங்கினது. Jonah was swallowed by a fish. ரெண்டு பேரும் சயின்டிஸ்ட். Both of them are scientists. ஒரு சயின்டிஸ்ட் நாஸ்திகன். One scientist is an atheist. ஒரு சயின்டிஸ்ட் ஒரு தேவனுடைய பிள்ளை. Another scientist is a child of God. அப்பா உன்னுடைய பைபிளில் இப்படி எல்லாம் எழுதி இருக்கிறது. Oh God, how your Bible is. ஒரு பைபிளா? Is it a Bible? என்ன வே தேவனுடைய வார்த்தையா? Are they the words of God? இது நீ வாசிக்கிறாயே.
Why are you reading it? நீ சைன்டிஸ்ட் அல்லவா? Are you not the scientist? நீ பெரிய மனுஷன் அல்லவா? Are you not the big man? ஒரு மீண்ட வயிற்றுக்குள்ள ஒரு மனிதன் மூன்று நாள் ஜீவித்தான் நம்ப முடியுமா? If any man says a man lived in the fish for about 3 long days, can you believe it? அந்த சயின்டிஸ்ட் என்ன சொன்னார்? What the scientist said? அது இருக்கட்டும். Let it be. எறும்புக்குள்ள ஒரு மனிதன் மூன்று நாள் இருந்தார் என்று சொன்னாலும் நான் நம்புவேன். Even if a man is swallowed by an ant, I will believe it. காரணம் வேதத்தில் எழுதப்பட்ட அது உண்மைதான். Because whatever is written in the scripture, அது கண்ணு மூடி நான் விசுவாசிப்பேன். I will believe that by closing my eyes. வேதத்திலே சத்தியங்கள் வசனங்களை கண்ணு மூடி விசுவாசிக்க கூடியவர்கள் எத்தனை பேர் கரங்களை அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஆண்டவர் பொய்யுரையாத தேவன். Lord who never lies. தீத்து முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது. When we read Titus chapter 1 verse 3. அவர் பொய்யுரையாத தேவன். He is a God who never lies. அவர் சொன்னால் சொன்னபடியே செய்வார். Whatever he says and it shall be. தேவனுக்கு மகிமை. Glory be to God. தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் புடமிட்டது. All the words of God are being tested. தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் விசுவாசிக்க கூடிய. All the words of God can be believable. நாமும் அவிசுவாசம் இல்லாமல் விசுவாசித்து வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து வார்த்தையினால் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவ நோக்கம் நிறைவேறும்படியாக ஒன்றும் கூட நமது ஆவியாத்ம சரீரத்தை அவருடைய கரத்தில் ஒப்படைப்போம். We shall also surrender our soul, spirit and body and believe by believing the word of God and totally trusting it and without having any doubt about it. முதலாவது மிருகம் சிங்கம். The first beast is lion. தானியேல் 7 அதிகாரம் 4 வசனத்தில் வாசிக்கிறோம். We read about that in the book of Daniel chapter 7 verse 4. தானியேல் 7 அதிகாரத்தில் அந்த 4 மிருகங்களை குறித்து வாசிக்கிறோம். We are reading about all the four beasts in the chapter 7. தானியேல் 7:4 7:5 7:6 7 ஏழும் எட்டும் வசனங்கள். In 7, 4, 5, 6, 7 and 8. அதனுடைய அர்த்தமும் அங்கே எழுதப்பட்டிருக்கு. That interpretation is also being written there. 7 அதிகாரம் 17 வசனத்தை படிக்கும் போது. When you read 7:17. நீ கண்ட அந்த 4 மிருகங்கள் 4 ராஜாக்களாம். All the four beasts that you saw, they are the four kings. அல்லங்க 4 சாம்ராஜ்யங்களாம். Oh, they are the four kingdoms. எடுத்தபடியுள்ள மிருகங்கள் அல்ல. They are not literal beasts. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அந்த மிருகங்கள் எல்லாம் ஒரு காரண பெயர்கள். All the beast has a root name. தேவனுக்கு மகிமை. Glory be to God. பாபிலோன் சாம்ராஜ்யம் சிங்கத்தை வெளிப்படுத்துகிறது. The Babylon kingdom reveals lion. பாபிலோன் சாம்ராஜ்யம் சிங்கத்தை போல பராக்கிரமசாலிகள் உள்ள ராஜ்யம். The Babylon kingdom is like a lion full of men of valor. அதுக்கு ரெண்டு சட்டங்கள் காணப்பட்டது. It has two wings. இது நேபுகாத்நேச்சர் ராஜாவினுடைய ஆளுகையின் வேகத்தை வெளிப்படுத்துகிறது. It shows the about the Nebuchadnezzar's ruling the power. சட்டங்கள் பிடுங்கினது. Pluck the wings. அந்த சட்டங்கள் பிடுங்கினது. People have plucked the wings. அது அதனுடைய நேபுகாத்நேச்சர் ராஜாவினுடைய பெருமையினால் வந்த விழுகையை வெளிப்படுத்துகிறது. That reveals about the fall of Nebuchadnezzar by its pride. அவனுடைய பெருமை தானியேல் 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். We can read about that pride in book of Daniel chapter 4. 4 அதிகாரம் முதல் 29 வசனங்களில் அவன் கண்டதான இரண்டாம் சொப்பனத்தை நாம் பார்க்கின்றோம். We see both the dreams that Nebuchadnezzar has seen from the chapter 4. அவனுடைய பெருமையே குறித்துள்ளதான காரியம் ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக அவனோடு பேசின விதத்தை பாருங்கள். Look at the way how God speaks to Nebuchadnezzar through his dream about his pride. அவர் பெரிய விருட்சத்தை கண்டான். He saw a big tree of life. விருட்சம் வெட்டி போட்டது. That's been tree has been cut off. எல்லா விதமான பறவைகளும் வந்து தங்கின. All the birds have come and stayed. எல்லா மிருகங்களும் வந்து நிழலில். All the beasts were under that. வெட்டி போட்டார். It was cut off. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அந்த அர்த்தத்தையும் தானியேல் அங்க சொல்லுகிறார். Daniel also explained the interpretation here. அதா சொப்பனங்கள் மூலமாக நேபுகாத்நேச்சர் ராஜாவோடு தேவன் தொடர்ந்து பேசினார். God was continuously talking through dreams unto Nebuchadnezzar. ஆனால் அவனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. But he could not understand anything. காரணம் ஜெப ஜீவியம் இல்லை. Because he doesn't have a prayer life. ஜெப ஜீவியம் இராவிட்டால் தேவன் எதையும் உனக்கு சொப்பனத்தின் மூலமாக பேசினாலும் தேவன் உன்னோடு இடப்பட்டாலும் வசனத்தின் மூலமாக இடப்பட்டாலும் உனக்கும் விளங்காது. If you don't have a prayerful life, though God speaks to you through dreams or vision, you will never understand. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அருமையான தேவஜனமே, ஜெபஜீவியம் ஸ்தோத்திரம் செலுத்துதல் முக்கியமான பகுதி. Dear people of God, prayer life and prayer life full of praise is very important. அதில்
அவர்கள் சட்டங்கள் பிடுங்கினாலும் கூட Though they were the wings were plucked அந்த தரிசனத்தில் இவிதமாக காண்கிறோம் He see we see ஒரு மனுஷ இதயம் கொடுக்கப்பட்டது He was given a heart of a man 7 வருடம் ஏ நெபுகாத்நேச்சர் ராஜா பெருமையினால் விழுந்த மாட்டை போல புல்லு சாப்பிட்டான் For 7 long years Nebuchadnezzar fell because of his pride. அவனுக்கு ஒரு வியாதி வந்தது. He's got a sickness now. Mental ஆகி விட்டான். He has become mental or mad. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஐகான்தரோபி என்றதான் அந்த மெண்டலின் பேர். That the name of the sickness is called iconotherapy. தேவனுக்கு மகிமை உண்டா. Glory be to God. யாரே பார்த்தாலும் whomsoever he sees மிருகத்தை போல காணக்கூடும். They will be looking like a beast. அவنده மெண்டல் பாருங்க. Look at his mind. யாரே பார்த்தாலும் whomsoever he sees. ஒரு மிருகத்தை போல தான் தெரியும். He will be looking at them like a beast. இவனும் மிருகத்தை போல மாற்றப்பட்டான். He will also be converted as beast. புல்லே சாப்பிட்டான். He was eating the grass. 7 வருடம். 7 long years. தேவனுக்கு ஒருவனை உயர்த்த முடியும். ஒருவனை தாழ்த்த முடியும். God is a God who can able is able to raise any man or lower எல்லா ராஜ்யத்தின் மேலும் எல்லா மனுஷனின் மேலும் தேவனுக்கு அதிகாரம் உண்டு என்ற சத்தியத்தை நேச்சர் ராஜா மூலமாக தேவன் வெளிப்படுத்தினார் God revealed through Nebuchadnezzar that he has power and authority over all men and all kingdom என் மேலும் உங்கள் மேலும் தேவனுக்கு அதிகாரம் உண்டு God has an authority over me and over you ஒருவன் சரீரத்தை கெடுத்தால் அவனே நானும் கெடுப்பேன் If any man defiles his body I will defile him நீ என்னுடைய ஜீவனுள்ள ஆலயம் You are the temple of God அனபடினால் எனக்கு முன்னாக பயந்து ஜீவிப்பாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார் That's why the Lord says therefore fear me and lead a life ஞானி என்று உன்னை நீ எண்ணாத Do not think you are a wise man கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்போ Have a fear for God இப்பொழுது நெபுகாத்நேச்சர் ராஜாவுக்கு தெளிவு வந்தது Now he's got the clarity of become sober mind உடனே அவன் மன்னிப்பு கேட்கிறான் Immediately ask forgiveness அவنده மன்னிப்பு பாருங்க Look at his forgiveness தானியேல் 4 அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம் We read book of Daniel chapter 4 the last verse அவன் பரலோகத்தின் தேவனே புகழ்ந்த He was praising the heavenly God வாசிங்க ஆகையால் நெபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி அவரே உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன் அவரே மகிமைப்படுத்துகிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் Praise and extol and honor the King of Heaven அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவை அவருடைய வழிகள் நியாயமுமானது Whose works are truth and his ways தேவனுடைய வழியில் அநியாயம் இல்லை There is no unrighteousness in the ways of God தேவன் நியாயமாக எல்லோரையும் நடத்துகிறார் God is leading everyone righteously ஆண்டவர் ஏன் என்னை இப்படி நடத்த வேண்டும் என்று நீ கேள்வியே கேளாதே Do not ask a question unto God and say why the Lord is leading me like this அவருடைய வழிகள் எல்லாம் நியாயம் All his ways are judgment. அவருடைய வழிகளில் அநியாயம் இல்லை. There is no unrighteousness in his ways. அதனால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. That's why he is called a righteous judge. இதோ பிரஜாதி ராஜா சொல்லுகிறார். That's what the Gentile king says. அவருடைய வழிகள் எல்லாம் நியாயம். All his ways are judgment. நான் தான் தப்பு செய்தேன். I only committed the mistake. அவர் கரெக்ட்டாக செய்தார். He is doing everything rightly. என்னை புல்லு மேய்க்க வைத்தார். He made me go through the pasture. என் பெருமையை உடைத்தார். He broke my pride. என் அகங்காரத்தை உடைத்தார் He removed my haughtiness என்னை மண்ணை போல தாழ்த்த சொன்னார் He made me to humble myself like a man மிகவும் பெருமை அடைந்து பேசினேன் I was talking like a man full of pride அவர் என்னை தாழ்த்தினார் He humbled himself அடுத்து அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே அகந்தையாக நடக்கிறவரை தாழ்த்த அவரால் கூடும் என்றார் those that walk in pride is able to obey அனபடினால் நாம் தாழ்மையில் ஜீவிப்போமாக that's why let's lead a life of humility தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் the lord shall bless us அப்படி தாழ்மைக்காக எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் 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 இதுவரைக்கும் நேற்றுக்கு நாம் சிந்தித்தோம் That's what we saw yesterday அடுத்தபடியாக nextly அந்த மிருகத்தை நாம் பார்க்கும்போது when you look at the beast தேவனுக்கு மகிமை glory be to god அந்த மிருகத்துக்கு ஒரு முடிவு உண்டாயிற்று there was an end to that beast அந்த முடிவு தானியேல் சொல்லவில்லை that end was not revealed by daniel எரேமியா தீர்க்கதரிசி சொன்னான் jeremiah said that தேவனுக்கு மகிமை glory be to god எரேமியா 50 அதிகாரம்
Jeremiah chapter 50. 51st அதிகாரம் 30th வசனத்தை படிக்கும்போது. 51:30 when you read. 51:30. Jeremiah 51:30. பாபிலோனிலே பராக்கிரமசாலிகள் யுத்தம் பண்ணாமல் கோட்டைகளில் இருந்து விட்டார்கள். The mighty men of Babylon forborne to fight and they have remained in their holes. அவருடைய பராக்கிரமம் அழிந்தது. Their might had failed. அவர்கள் பேடிகளானார்கள். They became as women. பெண்களைப் போலானார்கள் என்று ஆங்கில பைபிளில். But English Bible says they became as women. தமிழ் பைபிளில் பேடிகளானார்கள். In Tamil Bible it says they become innocent. பயம் வந்து விட்டது. They got afraid. 48 வருடங்களுக்கு முன்னாக even earlier to 48 years before எரேமியா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் சொன்னார். Jeremiah prophet prophesied. அப்படியே சம்பவித்தது. Same thing happened. BC 536 ஆம் ஆண்டில் in the year BC 531 அப்படியே சம்பவித்தது. Same thing happened. சரித்திரத்திலும் பார்க்கிறோம். Look at the history. ஈ சொல்லுகிற சத்தியங்கள் எல்லாம் சரித்திரத்தில் உண்டு. All the truth which we are talking here is there in history. சரித்திரத்தை படித்து பாருங்கள். Children can read from their history books. அந்த சரித்திரத்திலும் இப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. Same manner it's being written. ஆனால் முதலில் வெளிப்பட்டது எது? What is that has been revealed earlier? சரித்திரம் வெளிப்பட்டதா? தீர்க்கதரிசனம் வெளிப்பட்டதா? Which one has been revealed first, either prophecy or the history? தீர்க்கதரிசனம். Only the prophecy. தீர்க்கதரிசனம் நிறைவேறின போது when the prophecies are being fulfilled அது சரித்திரமாக மாற்றப்பட்டது. That has been turned into history. இந்த சரித்திரத்தை உலகத்தில் படிக்கிறார்கள். This history is being studied by the world. காலேஜில் படிக்கிறார்கள். They people college is studying. உலக சரித்திரம் என்று சொல்லி படிக்கிறார்கள். They are calling it as a world history. சரித்திரம் படிக்கிற நீ the you who are studying அந்த சரித்திரத்தை விசுவாசித்தால் if you believe that history அந்த சரித்திரம் வந்த வேதத்தை விசுவாசிக்க கூடாதோ? Can't you not believe the holy scripture? தேவனுக்கு மகிமை. Glory be to God. தீர்க்கதரிசனம் முதலில் வெளிப்பட்டது. Prophecy was the one which came first. ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். In the beginning God created the heaven and the earth. உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவன் காணப்பட்டார். Even before the creation of the world God was there. ஆதியில் இருந்தவர் தேவன் ஒருவர் மட்டும். In the beginning there was only one which was God. தேவனுக்கு மகிமை உண்டா. Glory be to God. இப்போது பாருங்க. Now you see. எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார் உனக்கு எல்லாம் ஒரு முடிவு உண்டாகும். Jeremiah prophet said you all will have an end. அந்த நீங்க வீடுகளை போய் வாசியுங்க. You can go home and read. 30th அதிகாரம் 31st அதிகாரம் பாபிலோனை குறித்துள்ள தீர்க்கதரிசனங்கள் தான். You can read about third chapter 30 and 31 all about prophecies of Babylon. அவருடைய பெருமையே குறித்தும் அகங்காரத்தை குறித்தும் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. About their pride and haughtiness it's being written there. கடைசியாக அவர் எழுதுகிறார். Finally he says. அது 51:30 இல்ல. If you read 51 and 30. பாபிலோன் பராக்கிரமசாலிகள் யுத்தம் பண்ணாமல் கோட்டைகளில் இருந்து விட்டார்கள். The mighty men of Babylon have forborne to fight and they have remained in their holes. பாபிலோனின் பராக்கிரமசாலிகள் யுத்தம் பண்ணாமல் கோட்டைகளில் இருந்து விட்டார்கள். தேவனுக்கு மகிமை. Glory be to God. நீங்கள் ஒரு காரியத்தை மன்னித்துக் கொள்ளுங்க. Please pardon us. கொஞ்சம் வேகமாக சில வேலை போக கூடும். Now sometimes we go very fast. ஒருவேளை உங்களுக்கு விளங்காமல் இருக்கு. Sometimes may not understand. தேவனுக்கு மகிமை. Glory be to God. CD எடுக்கப்படுகிறது. We are taking a CD. நீங்க கூட்டம் முடித்த பிறகு எல்லாரும் CD வாங்கி கொண்டு போ. After the meeting gets over please buy a CD. நீங்க நிதானமாக போட்டு பலமுறை கேளுங்க. You can slowly listen to it again and again. அப்ப உங்களுக்கு விளங்கும். You can understand. நிறைய விஷயங்கள் எடுக்க வேண்டியதாக. It's essential I have to cover lot of things. எல்லாம் கவர் பண்ண முடியாது. I can't cover everything. சில வேளை வேகமாக போகும். Sometimes I have to go fast. என்னடா பாஸ் அப்படி வேகமாக போறாருன்னு சொல்லி என் மேல கசப்பா இருக்காதீங்க. Don't be worried and have a bitter feeling against me. உங்களுக்கு கசப்பு இல்லைன்னு I know you don't have any bitter feeling. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆனாலும் வேகம் விஷயம் முடிக்கணுமே சொல்லி அது அப்படி வருகிறது. Because to cover up I am going fast. நான் கூடுமான அளவுக்கு நான் ஸ்பீடு குறைச்சு பார்க்கறேன் ஆனா முடியாது. I'll try to slow my speed. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்போது பாருங்க. Now you see. எரேமியா சொன்ன தீர்க்கதரிசனம் BC 536 ஆம் ஆண்டில் நிறைவேறி விட்டது. The prophecy which has been so told by Jeremiah it was fulfilled in the year 536. எப்படி முடிவுண்டாயிற்று? How that end has come. தானியேல் 5th அதிகாரத்தில் வாசிக்கும்போது when you read book of Daniel chapter 5 பாபிலோன் ராஜ்யத்தில் முக்கியமாக 7 ராஜாக்கள் தோன்றினார்கள். We see there are 5 kings have come up in the kingdom of Babylon. முதலாவது ராஜா நெபோபலைசர். The first king called Nebuchadnezzar. இரண்டாவது நெபுகாட்நேச்சர். Second one is Nebuchadnezzar. மூன்றாவது எவில் மொரதேக். The third one is Evil Merodach. நான்காவது நெகிரிகிலைசர். Fourth one is Egilizer. ஐந்தாவது லாபேஷி மர்துக்.
This fifth one is for Labik. Aramad Nebonidas. The sixth one is Nebonidas. Edamad Belshazzar. Seventh one is Belshazzar. Ippidi yedi rajaakkal. There were seven kings like that. Devanukku mahime. Glory be to God. Adil moondru perude per vedathil eduthappattirukkirathu. About three of them it's been written in the scripture. Nebukadnezar rajaavude per, Evil Maradekin per, Belshazzar per. The name of Nebuchadnezzar, Evil-Merodach and Belshazzar have been written in the scripture. Belshazzarude kaalathil. In the period of the Belshazzar. Avanum perumaiyaga oru kaaryam seidhan. He also did something with his pride. எங்கு பெருமை உண்டோ அங்கு அழிவு உண்டு. Where there is a pride, there will be a fall. எங்கு பெருமை உண்டோ அங்கு அடி விழும். Where there is a pride, there will be a smite. தேவனுடைய பெரிய சத்ரு பெருமைதான். The greatest enemy of God is pride. பெருமை உள்ளவருக்கு தேவன் சத்தமா சொல்லுங்க எதிர்த்து நிற்கிறார். God resists against the pride. யார் பெருமையோடு வருகிறாரோ உடனே தேவன் செங்கோல் நீட்டுவார். Whomsoever comes with the pride immediately he raises the scepter. தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபையே அளிக்கிறார். He gives grace unto the humble. நீங்கள் பெருமை ஜீவிப்பீங்களா தாழ்மை ஜீவிப்பீங்களா? Will you not lead a life of humility? சொல்லுங்களே தாழ்மை ஜீவிப்பீங்களா பெருமை ஜீவிப்பீங்களா? Will you live with the pride or humility? இது உங்களை நான் வெக்கப்படுத்துகிறதல்ல, இது ஒரு அறிக்கை. அறிக்கை. I'm not making you to shame, but this is a confession. தாழ்மையில் சொல்லுங்க. அப்ப பிசாசு வெக்கப்பட்டு போவான். Immediately devil will be ashamed. தேவனுக்கு மகிமை. Glory be to God. வேத பாடத்தின் மூலமாக. Through this Bible study. உண்மையான ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். We should receive a true revival. ஏதோ அறிவல்ல. Not the knowledge. அறிவே பெற்று போனால். If you receive the knowledge and go. அதுவும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். You may know all that. ஆனால் முதலாம் கொரிந்தியர் 8 அதிகாரம் 1 வசனத்தின்படி. As per 1 Corinthians chapter 8 verse 1. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். The knowledge brings puffeth up. ஆனால் பக்தி விருத்தி தேவ அன்போ பக்தி விருத்தி. But the charity edifieth. நமக்கு இருமாப்பு வேண்டாம். We don't need any puff. நமக்கு பக்தி விருத்தி தேவை. We need edification. அதுக்கு அன்பு தேவை. For that we need love. அதுக்கு தான் இவ்விதமான சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். That's why we are learning Bible studies. அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்கு தான் நாங்கள் இந்த வேத பாடத்தை நடத்துகிறோம். With that only plan we are conducting the Bible study. இனி பாபிலோன் கடைசி ராஜாவாகிய பெல்ஷஸ்ஸர். The last king of Babylon called Belshazzar. அவருடைய பெருமையின்படி. As per his pride. Daniel 5th அதிகாரம் پورا அதே நாம் வாசிக்கிறோம். We can study that in Daniel 5 chapter. அவர் ஒரு பெரிய விருந்தை உண்டாக்கினார். He creates a big feast. இப்போது நான் ஒரு சரித்திரத்தை சொல்லுகிறேன். Now I tell you a history. அதாவது பாபிலோன் ராஜாவுக்கு எப்படி ஆ சாம்ராஜ்யத்துக்கு முடிவு வந்த விஷயத்தை சொல்லுகிறேன். I am going to explain how the king of Babylon has come to an end. அவன் பெரிய விருந்து உண்டாக்கி. He created a big feast. 150 அடி நீளம் முன்னாக In front of the wall, ஒரு விளக்கு லைட் காணப்பட்டது. There was a candle or a light. இந்த மண்டபத்தில், in this hall, பெல்ஷஸ்ஸர் ராஜா, Belshazzar king, அவனுடைய மனைவி, his wife, அவனுடைய வைப்பாட்டிகள், his அவனுடைய பிரபுக்கள், பிரபுக்கள் மனைவிகள், his princes and their wives, இனி அவனுடைய தேசத்தில் உள்ள முக்கியமான ஜனங்கள், all the important people of the land, ராஜாக்கள், kings, ராஜாக்கள் மனைவிகள், ராணிகள், the wives of the queens, எல்லாரும் வந்து, all of them had come. அந்த விருந்திலே பங்கெடுத்தார். They were all taking part in that feast. அவன் ஐந்து தவறு செய்தான். He committed 5 mistakes. முதலாவது தவறு 5th அதிகாரம் 1st வசனம். First mistake is chapter 5 verse 1. இரண்டாவது தவறு 5:2. The second mistake in the verse 2. மூன்றாவது தவறு 5:22. The third mistake is in 5:22. நாலும் ஐந்தும் தவறுகள் 5:23. 5:23 we read the fourth to the fifth எல்லாம் mistake. எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. We don't have time to read all that. எல்லாம் சீடியில் எழுத பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. It's been recorded in a CD. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அவன் ஐந்து தவறு செய்தான். He committed 5 mistakes. அவன் பெருமையினால. Because of his pride. பாருங்கள் பெருமை ஒரு மனுஷனே எங்க கொண்டு போய் விடுகிறது என்று பாருங்கள். See where pride takes a man. முதலாவது என்ன செய்தான்? What first of all he did? அந்த பெரிய மண்டபத்தில். It was a big hall. அவன் திராட்சை ரசத்தை குடித்தான். He drank wine. ராஜாக்கள் திராட்சரசம் குடிப்பது நல்லதல்ல. It is not good for the king to
defile himself with wine. நீதிமொழிகள் முப்பத்தியோராம் அதிகாரம் நாலாம் வசனத்தின்படி. As per Proverbs 31:34. நீதிமொழிகள் முப்பத்தியொன்று நாலு. 31:4. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. It is not for kings to drink wine. அவன் அந்த தவறு செய்தான். That mistake he committed. அருமையானவர்களே, நாமும் ராஜாக்கள் தான். Beloved, we are also kings. ஆவிக்குரிய அர்த்தம் கூட சிந்திப்போம். Let's receive it. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நாம் எல்லோரும் ராஜாக்கள். Through the Holy Ghost we have been converted as kings. வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம். That we read Revelation 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆசாரியர்களுமாக மாக்கினவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. Glory be to God. நாம் எல்லாரும் ராஜாக்கள். We are all kings. ராஜாக்களே, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ராஜாக்கள் திராட்சரசம் குடிப்பது நல்லதல்ல. It is not for kings to drink wine. எடுத்தின்படி ஒரு திராட்சரசம் உண்டு. There is a literal wine in this world. பிராண்டி, சாராயம், கள்ள போன்ற லகரி. It is like similar to brandy and arak. அதெல்லாம் நாம் குடிப்பது நமக்கு நல்லதல்ல. It's not good for us to drink that. ஆவிக்குரிய ஒரு திராட்சரசம் உண்டு. But there is a spiritual wine. அதுதான் நீதிமொழிகள் 20:1. That is what we read in book of Proverbs chapter 20:1. பரியாசம் செய்தால் இஃப் யூ மாக் சம்வன் நீ திராட்சரசம் குடித்தது போல. இட் இஸ் லைக் யூ ட்ரிங்க் தி வைன். நீ ஒருவனை பரியாசம் செய்து கேலி பண்ணினால் இஃப் யூ மாக் அட் சம்படி நீ திராட்சரசம் குடித்தது போல. இட்ஸ் லைக் யூ ட்ரங்க் சம் வைன். ராஜாக்களுக்கு பரிகாசம் பண்ணுவது நல்லதல்ல. இட் இஸ் நாட் குட் ஃபார் கிங்ஸ் டு மாக். பரிகாசம் பெருமையில் இருந்து வருகிற சுபாவம். மாக்கிங் கம்ஸ் ஃப்ரம் பிரைட். பரிகாசக்காரனை வீடை விட்டு வெளியே துரத்து. ரிமூவ் ஆர் காஸ்ட் தி மேன் ஹூ இஸ் எ மாக்கர். யாரே துரத்தினார்? ஹூ வாஸ் தி அப்ரஹாம் தன்னுடைய குமாரனாகிய இஸ்மவேலை துரத்தினார். அப்ரஹாம் ஹிஸ் ஓன் சன் இஸ்மவேல் வாஸ் இஸ்மாயில். அவன் பரிகாசக்காரன். அவன் Because he was a marker. தேவனுக்கு மகிமை. Glory be to God. முதலாவது ராட்சரசம் அவன் குடித்தான். First he drank the wine. இரண்டாவது. Secondly. ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தின்படி. As per chapter 5:2. அவன் தேவனுடைய பாத்திரங்களை தீட்டுப்படுத்தினான். He defiled the vessels of God. தேவனுக்கு மகிமை. Glory be to God. நேபுகாத்நேச்சர் ராஜா. King Nebuchadnezzar. தேவனுடைய ஆலயத்தில் இருந்து. From the temple of God. அநேக பொன் பாத்திரத்தை கொண்டு வந்தான். He has brought out lot of golden vessels. எவ்வளவு பாத்திரத்தை கொண்டு வந்தான் என்று நமக்கு தெரியாது. We don't know how many golden vessels he brought out. ஆனால் கோரேஸ் ராஜாவினுடைய நாட்களில். But at the days of Gores. எஸ்ரா முதலாம் அதிகாரம் 5:6 வசனங்களை படிக்கும் போது. If you read Ezra chapter 1:5 and 6. 5260 பாத்திரங்களை திருப்பி அனுப்பினார். He has sent back almost 5260 vessels. அதாவது 5000 பாத்திரங்களுக்கு மேலே. More than 5000 vessels. மேதியா பெர்சிய ராஜாவாகிய கோரேஸ் திருப்பி அனுப்பினார். கோரேஸ் was the king of Medians and Persia. எவ்வளவு பாத்திரத்தை தேவ ஊழியத்துக்காக சாலமோன் ராஜா செய்து வைத்தார். How many vessels are made for ministries of God by Solomon? அந்த பாத்திரத்தை அவன் கொண்டு வந்தான். He brought them back. ஆனா நேபுகாத்நேச்சர் ராஜா ஒன்று செய்யவில்லை. But Nebuchadnezzar did not do. அவனுடைய தேவாலயத்தில் வைத்தான். He just kept them in the temple of God. பெல்ஷசர் ராஜா. But this Belshazzar. அவருடைய பெருமையினால். Because of his pride. அந்த பாத்திரத்தை கொண்டு வந்தார். He brought those vessels. எல்லாம் பொன்னினால் செய்யப்பட்டது. The golden vessels. எல்லாம் வெள்ளியினால் செய்யப்பட்டது. Silver vessels. அவனுடைய பெருமைக்காக. Because of his pride. அகங்காரத்துக்காக. Because of his haughtiness. அவனுடைய அழிவுக்காக. For his fall. அதன் மேல் திராட்சரசத்தை ஊத்தி அவனும் அவனுடைய மனைவிகள் வைப்பாட்டிகள் எல்லோரும் குடித்தார். His wives and his concubines, they all drink wine with that vessel. அது ஒரு தவறு. That was a mistake. தேவனுக்கு மகிமை. Glory be to God. மூன்றாவது தவறு. Third mistake. ஐந்தாம் அதிகாரம் 22 வசனத்தின்படி. As per 5:22. இப்போது ராஜா அந்த இடத்துல என்ன சம்பவித்தது? What happening there? குடித்துக்கொண்டே இருக்கும் போது. As they were keep on drinking. ஒரு கை விரல்கள் தோன்றினது. They saw a big fingers. ஒரு கைப்பத்தி வரவில்லை. It was not coming just like that. ஒரு விரல் மட்டும் தோன்றினது. Just a finger appeared. அந்த விரலானது லேசர் பீம் போல இருந்தது. It was looking like a laser beam. அது இப்படி இந்த சுவரில் எழுதிட்டு. That started writing on the wall. ஆளை பார்க்க முடியறதில்லை.
They could not see anybody there. ஒரு விரல் உறுப்பு வந்தது. That was a hand at the under finger. அது அப்படியே எழுதி. It was writing on the wall. இந்த லெட்டரை பார்க்க பார்க்க பார்க்க. As they keep on seeing the letters. ராஜாவுக்கு பயம். King got scared. ராஜாவுக்கு நடுக்கம். King got trembled. என்னமோ எழுதுது. Something is being written there. என்ன பாரு படி படி படி. Read, read please. ஏ பிரபு நீ படி. Oh prince read that. ஏ ராஜா நீ படி. The other king you read. ஏ ராணுவ தலைவன் நீ படி. The captain of army you read. ஜோசியன் நீ படி. Oh astrologer. ஏ சாஸ்திரி நீ படி. Astrologer please read. ஒருவனுக்கும் படிக்க முடியறதில்லை. Nobody could read it. ராஜா பாருங்க. Look at the king. முகநாடி மாறி விட்டது. His countenance changed. அவന്റെ முட்டுகள் ஆட தொடங்கி. His knees started trembling. அவன் ஒரு பைத்தியக்காரனே போல கடந்து பயப்படுகிறான். Now he is so scared like a madman. தேவனுக்கு மகிமை. Glory be to God. 5வது அதிகாரம் 6வது வசனம் படிங்க. Read 5 6 please. அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது. வேறுபட்டது. அதுக்கு மேல் வசனம் 3வது அந்த சாந்து பூசப்பட்டதான சுவரில் அந்த கைவிரல் உறுப்பு வந்து எழுதிட்டு. A fingers of a man's hand wrote it. The moment people saw, அவன் முகநாடி மாறி. His countenance changed. இடுப்புகள் கட்டி அவிழ்க்கப்பட்ட. His loins were loosened. கால்கள் ஒன்றோடொன்று ஆடத் தொடங்கி. His knees started fighting against each other. அவன் எழும்ப முடியவில்லை. He could not get up. தேவனுக்கு மகிமை. Glory be to God. எப்பனா செய்ய முடியும்? காலெல்லாம் தளர்ந்து போச்சு. His knees smote. கையும் தளர்ந்து போச்சு. His hands முழு உடம்பு விழுந்து விட்டது. Whole body withered. வாசல் அடைக்கப்படவில்லை. The gates were not closed. ஒரு கேட் உண்டு. There was a gate. ஒரு பிரிட்ஜ் உண்டு. There is a bridge. அந்த பிரிட்ஜ் இழுத்து போட்டு கேட் அடைக்க வேண்டும். They have to remove the bridge and close the gate. டே ராணுவ தலைவா எழும்பி போய் கேட் அடைக்க. Oh captain of the army don't. அவனுக்கு எழும்ப முடியறதில்லை. He could not get up. ஒருவனுக்கு எழும்ப முடியறதில்லை. Nobody could get up. தேவனுடைய அடி எல்லார் மேலும் விழுந்தது. The smite of God smote everybody. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடப்போ. Let us have fear for God and walk in His ways. மேலும் அதிகாரமுள்ள ஒரு தேவன் உண்டு என்று நிரூபிக்கும்படியாக மறுபடியும் தேவன் அங்கே வெளிப்பட்டார். Again God has revealed to prove that there is a God who has an authority over everybody. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அங்கே தானியேல் இல்லை. But Daniel was not there. Daniel the rajavuk adutha prime minister. Daniel was a prime minister next to the king. Devanukku mayume. Glory be to God. Odane prime minister koopitta. Immediately they called the prime minister. Appo oru 75 vayasu. Almost Daniel has become 75 years old. He has become old man. Devanukku mayume. Glory be to God. Ivanukku 30 vayasu. But he is only 30 years. Vanda odane moment he came. Raja vaalge ennu solla pogavilla. Now he is not saying hail be the king. Avanda thaathavukku vaalge solliyaachu. But he told to grandfather hail the king. Varukku vanda odane oru thittu pottaaru. Immediately scolded him. அந்த திட்டு தான் 22வது வசனம். That scolding we can see in 22. நீ தேவனை அறிந்தும் நீ தேவனை மகிமைப்படுத்தாமலும் தாழ்த்தாமலும் துணிகரமான காரியத்தை நீ செய்தபடியினால் உன்னுடைய ராஜ்யபாரத்தை தேவன் மாற்றிவிட்டார். Thou his son O Belshazzar has not humbled thine heart, though thou knowest all this, God has humbled thee. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இவ்விதமாக அவன் பாபம் செய்தான். Such a way he committed sin. விக்கிரகங்களுக்கு முன்பாக. Before the idols. அவனே தன்னை உயர்த்தினான். He lifted himself up. தன்னை தாழ்த்தவில்லை. He did not humble himself. தேவனே துதிக்கிறதுக்கு பதிலாக. In order to instead of praising God. விக்கிரகங்களே துதித்தான். He started praising people. என் துதியே நான் கொடேன். I will not give my praise to anyone. நான் வாசமாயிருக்கிறேன். I am a God who lives among the praises. தேவனுக்கு மகிமை. Glory be to God. தேவனே அறிந்தும். Though they know God. தேவனே மகிமைப்படுத்தாமல். Not praising God. இப்படிப்பட்டதான விக்கிரகங்களை மகிமைப்படுத்தினபடியினால். Because you have praised these idols. தேவன் உன்னை அடித்து போட்டார். God has smite thee. வீடுகளில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். Go home and read that. அருமையான தேவஜனமே. Dear people of God. தேவனை துதிக்க வேண்டியது முக்கியமான விஷயம். It is an essential thing to praise God. படித்தாலும் wherever we study. தேவனே துதியுங்கள் தேவனே துதியுங்கள் தேவனே துதியுங்கள் என்ற முக்கியமான பிரமாணத்தை பார்க்கலாம். We can see an important law called praise the Lord, praise ye the Lord. நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. Let's praise the Lord. தேவனுக்கு மகிமை. Glory be to God. என்ன எழுதப்பட்டது? What's being written there? அவர் வாசித்தான்.
if he reads it. 26th vasanathile. Verse 26. Menem tekel upharsi. Many tekel peraz. Adhoda arthathayum vasikiro. He read the meaning as well. 26th vasinga. 26 and 27. Indha vasanathin arthamavadu, meneyenbadarku. Menem enbadarku. Devan un rajyathay mattittu, adarku mudi undakkinarindu. Devan un rajyathukku mattittu, adarku mudi undakkinar. God hath numbered the kingdom and finished it. Arra enna dairiyam. What a boldness. Danielin dairiyam. Look at the boldness of Daniel. Prime minister rajaave parthu soligara. A prime minister looks at a king and says. Raja, unudhey rajyathay devan mattittu, mudi undakkittu. Oh king, God hath numbered the kingdom and finished it. Tekel enbadarku. Tekel enbadarku. Nee tarasile nirukkappattu. Tarasile nirthappattu. Kuray kaanappattai. Kuray kaanappattan. Thou art weighed in the balances and found not wanting. Peres enbadarku, un rajyam perikappattu, meedherukum, persiyarukum kodukappattadu endum arthamavendam. Unne naan alandu parthen, alavil nee kuravullavanaga kaanappattai. I have weighed you and I found you wanting. Anabidinal unudhey rajyathay naan eduttha meedherukum, parsiyarukum koduthe. Therefore I have removed the kingdom from you and given to Medes and Persians. Arimayana devachaname. Dear people of God. Idhalu aneka kaariyengalai nam kattukollavaita. We can learn lot of things from here. Anal oru kaariyam. But one thing. Yaar perumayaga jivikrargalo, avargale devan taaltuva. Whomsoever lives with pride, God will humble them. Devan ellorayum alandu parkara. God is weighing everyone. Devanukor alavukolundu. He has got a measurement. Devanukku magime. Glory be to God. Velipaduthunal 11th vasanathay padikumbo. When you read book of Revelation chapter 11. Alayathay alakkumbadike, oru alavu, oru duudan alavukolal vandhan. There was an angel who came down in order to measure the temple of God. Alayathay alandu parkara. To measure the temple of God. Devan nammeyum alandu parkara. God will measure us as well. Yesuve namak alavukol. Jesus himself is our measurement. Avarude parisuttame alavu. His holiness is our measurement. Naan parisuttar, anabidinal, neengalum parisuttarayirungal. Be holy as I am holy. Mudalam Pedro, 15th 16th vasanangalil. When you read first Peter, first chapter, verse 15 and 16. Naan parisuttar, anabidinal, neengalum parisuttarayirungal. Be holy for I am holy. Parisuttamendu alavukolilal, devan namme alandu parpa. God is weighing us with a measurement called holiness. Alavil nam korayindu pogakuda. We should not be found wanting. Alayathin pramanam parisuttha. The law of the temple of God is the holiness. Parisuttathukaga devan namme alaita. God has called us only for holiness. Anal parisuttathil nam valarivo. Let's grow in holiness. Devanay mattum pugalindu, devanay stotthrippom, magima peduthuva. Let us exalt, honor and praise God alone. Devanukku magime. Glory be to God. Idhey solittu Daniel poivita. After saying this, Daniel went back. Nee undu, un paad undu. It's your problem. Devanukku magime. Glory be to God. Nadandadu enna? What happened? Andu raathriyile. In that night. 30th padiyenge. From the verse 30. Andu raathriyile. In that night. Kaldeya rajaavagiyakda, Media rajaavagiyadariyu, 62 vaidulavanaga, indha kottakulay vandhuvittan. In that fort, Darius the Median came into that particular fort. Karanam yaralam sathrukkal. Because there were so many enemies. Ellar rajyengalayum avan pidithu vaitukondirukkara. Now he is holding all the kingdom. Devanukku magime. Glory be to God. Russia ellar rajyathayum pidithu vaita. Now he has kept everyone under them. Anal 91th sambhavithathu enna? What happened in the year 91? Devanukku magime. Glory be to God. Michael Gorbachev's kalathil. In the period of Michael Gorbachev. Devanukku magime. Glory be to God. Rajyengal ellam pirikkappattan. All the kingdoms were divided. Adhepole. The same manner. Ellar rajyathayum pidithu kondirukkara. He was holding all the kingdoms together. Sathrukkal yaralam. There were so many enemies. Eppidi ivanay thakkalam. How to attack him. Eppidi ivanukku virothamaga kriyasayalam. How they can work against him. Eppidi ivanukulla pogalam. How can they enter into him? Thirukkondeyirukkara. They were kept on working. Andha raathriyile. In that night. Media rajaavagiyadariyu anga vandhan. Darius the Median. Patha bridge appidiyay. He saw the bridge exactly the same way. Andha bridge vadiyay ulle vandhan. He came through the bridge. Vasal tharakkappattirukkara. He saw the gates open. Vasal vadiyay ulle vandhan. Entered through the gates. Oruthanayum kaano. No one was found. Orar aanavum kaano. No army. Appidiyay poi patha. He just saw like that. Anal kudregaludhey sattam kekkudu. But he could hear the sounds of horses. Raja solugara. King was killing them. Nee,
படைத்தலைவா எழும்பு. Oh, captain of army, get up. சத்துருக்கள் வருகிறார். Enemies are coming in. சத்தம் கேட்குது. I could hear the noise. எழும்பு, எழும்பு. Get up and rise. எங்க எழும்பா? Where they can get up. முட்டை ஒன்றோடு ஒன்று ஆடுது. Their knees are smite against each other. அவிழ்த்து போட்டார். God has loosened the loins of their hips. இடுப்பில்லாவிட்டா எப்படி எழும்ப முடியும்? How can they get up without their hips? பாவம் செய்கிறவனுடைய இடுப்பே அவிழ்த்தி போடுவேன். I shall loose the loins of the hips of the sinner. உன்னுடைய இடுப்பினால் உனக்கு பலனற்று போய்விடும். Through your lips you will be losing your strength. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இதோ ஒருவர் எழும்ப முடிகிறதில்லை. No one can get up. கல்தேயா தரியு வந்தான். Now, He is almost 62 years old. சகோதரிமார்கள் துக்கமாய் போச்சு. Immediately all our sisters அப்படியே இருந்து நாளையில இருந்து கூட்டத்துக்கு நாம் வர மாட்டோம். Tomorrow onwards I am not going to come for meetings. காரணம் ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்டது. The reason is man child alone was caught up. பிள்ளை அல்ல. Not the female child. அப்படி இருந்தால் பெண் என்ன ஆண் என்ன? What do you mean by man or woman? எடுத்தபடியுள்ள கருத்தல்ல. Not the literal meaning. அபிஷேகத்தில் பெண்ணும் இல்லை ஆணும் இல்லை. In anointing there is no man or woman. எல்லோரும் தேவ புத்திர. We are the sons of God. பெண் என்று சொன்னால் if you say a woman weakness, that's it refers to. அதனால தான் ஸ்திரீகள் சபையில் அமைதியாய் இருக்க கடவது. That's why women shall be kept quiet. ஏதாவது சந்தேகம் கேட்கப்பட்டால் வீட்டில் சென்று புருஷனோடு கேளுங்கள். Whatever doubts you have, go home and ask your husband. பரிசுத்த பவுல் இதே போல வேத பாடம் கொடுத்தார். That's why the same manner Saint Paul was giving. மனைவி புருஷன், மனைவி புருஷன், மனைவி புருஷன், ஆணும் பெண்ணும், ஆணும் பெண்ணும் இப்படி தான் கலந்து இருப்பாங்க. They were all men and women and husband and wife together. இவர் ஒன்றொன்றா பேசும்போது as he was kept on talking. பரிசுத்த பவுல் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தானே பேசுவார். Immediately Saint Paul spoke very strongly. அல்லாஹ் சியோனை குறித்து சபையை குறித்து தான் பேசுவார். He talks about Zion and church. ஒழுங்கா இருந்துக்கோ இல்லாவிட்ட ஒத்த வீடும். Behave properly otherwise you'll be beaten up. நான் உங்களோட மத்தியில் அடியோ பெரம்போடு வர வேண்டுமா அன்போடு வர வேண்டுமா? Should I come with love or with the sword? இப்படிதான் அவருடைய பேச்சு. That's what he talks. உடனே அங்க மனைவி உட்கார்ந்து the wife immediately புருஷன் தொடையை பார்த்து she was keep on looking at the husband. நமக்கு போலாம். We shall go. நமக்கு போலாம். Let's go. போது போது பிரச்சனை போது. கர்த்தருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட முடியாது. Weak people cannot be caught up in the coming of the Lord. பாபிலோன் ராஜாக்கள் பெண்களை போலானார்கள். The kings of Babylon became like women. அவங்களும் பெண்ணல்ல ஆணுதான். They were all men. பெண்களை போல. They become தமிழ் பைபிள் பேடிகளானார்கள். In Tamil Bible it says they became innocents. ஆனா ஆங்கில பைபிள் பாருங்க. In the English Bible பெண்களைப் போல. They become as women. பலவீனராயிட்டாங்க. They become so weak. பயந்து இருக்கறாங்க. They got so scared. இங்க பெண்களாராவது உண்டா? Is there any women here? யாராவது பெண்கள் இருந்தால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. If there is any women say hallelujah. யோ பெண்களே இல்லையா? There is no women here. சரி ஆண்கள் இருந்தால் கரங்களை அல்லேலூயா சொல்லுங்க. If there is a man say hallelujah. ஆண்கள் என்ன? What do you mean by ஆண்கள் என்ன? What do you mean by man? தைரியம். Boldness. புருஷராயிருங்கள். Be of us, be like men. ஆண்களாயிருங்கள். Be like men. அது ஆண் பிள்ளை. That is the man child. அது பிறகு சிந்திப்போம். Let's read that later. தேவனுக்கு மகிமை. Glory be to God. பாபிலோன் பராக்கிரமசாலிகள் பெண்களானார்கள். All the mighty men of Babylon have become women. பெருமை பாருங்க. Look at the pride. உன்னோட பெருமை பாருங்க. Look at that pride. ஆணாயிருந்த பராக்கிரமசாலியான தைரியசாலியான உன்னை பெண்ணை போல மாற்றி விட்டது. You are a man, you are a bold person, mighty man of valor have turned out to be a woman. தரியு உள்ளே வந்தான். Darius entered. ஒருத்தருக்கு எழும்ப முடியறதில்லை. No one could get up. அவன் பட்டயத்தை எடுத்த he took the sword. முதலில் பெல்சசரை வெட்டினான். First he smote Belshazzar. எல்லாரையும் வெட்டினான். He smote everybody else. 30 31 அன்று ராத்திரியிலே அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய
பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். கொலை செய்யப்பட்டான். மேதியனாகிய தரியு தன் 62 வயதில் ராஜ்யத்தை கட்டிக்கொண்டான். In that night, Belshazzar, the king of Chaldeans, slain Darius, taken the kingdom. பாபிலோன் ராஜ்யத்துக்கு வந்த முடிவு பாருங்க. Look at the end of Babylon. எவ்வளவு தெளிவாய் இருக்கிறது. How clear it is. எப்போது தீர்க்கதரிசனம் வெளிப்பட்டது? When was the prophecy revealed? 603 ஆம் ஆண்டில். In the year 603. எப்போது முடிவு வந்தது? When it has come to an end. BC 67 years. அவன் 44 வருடங்களுக்கு முன்னாக, even before 44 years, தீர்க்க தரிசனம் சொன்னான். He prophesied, இஸ்ரவேல் ராஜாக்களே கேளுங்கள். Oh kings of Israel, நீங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போனால், if you go behind from this God, இதமாக பாவம் செய்தால், if you commit sin, பாபிலோன் ராஜாக்கள் தேசத்தில் வருவார்கள். The kings of Babylon shall enter therein. இதோ பள்ளிக்காட்டிலிருந்து சிங்கமானது குதித்து வருகிறான். As the lion is coming out of the forest, அவன் இந்த தேசத்தை நாசம் பண்ணுவான். He shall smite the whole land. ஆலயத்தை இடித்து போடுவான். He shall ruin the temple of God. ராஜாக்கள் கேட்கவில்லை. But kings did not listen. எரேமியாவை அடித்து அவனை சிறைச்சாலையில் கொண்டு வந்து வைத்தான். They smote Jeremiah and kept him in the prison. ஆனால் அவன் தீர்க்கதரிசனம் சொன்னான். But he prophesied. 70 வருடம் பாபிலோன் ராஜாக்களால் ராஜாக்கள் உங்களை சேவிப்பார்கள். For 70 long years, kings of Babylon shall save thee. அவர்களை அடிமைப்படுத்துவார்கள். They will keep you as captives. வாசிங்க எரேமியா 25:11. Read book of Jeremiah chapter 25 verse 11. 25:11. இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருடமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார். These nations shall serve the king of Babylon. உன்னை அடிமைப்படுத்துவான். King of Babylon shall keep you under captivity. அவனை சேவிப்பார். He shall serve you 70 வருடம். 70 years. 70 வருடம் முடிந்தது. End of 70 years has come. தீர்க்கதரிசனம் எவ்வளவு உண்மை என்று பாருங்க. How truthful the prophecy is. தீர்க்கதரிசனம் உண்மை. தீர்க்கதரிசனம் மூலமாக வேத வசனம் உண்மை என்று நாம் நிரூபிக்கிறோம். We are proving through the prophecy that prophecies are truthful. BC 606 ஆம் ஆண்டிலிருந்து 536 ஆம் ஆண்டு முடிய பாபிலோன் ராஜாக்கள் இஸ்ரவேல் மக்களை அடிமைகளாக நடத்தினார். The kingdom of kings of Babylon but leading them Israelites from the year 606 to 536. இவ்விதமாக பாபிலோன் ராஜ்யத்துக்கு முடிவுண்டாய். In such a manner the king ended. அடுத்த ராஜ்யம் எப்படி வரும் என்றும் தானியேல் தெளிவாக தீர்க்கதரிசனம் உரைத்தான். Now Daniel is prophesying saying how a next kingdom shall come up. அடுத்து ஒரு கரடியை பார்க்கின்றோம். We see a bear there. அது தண்ணீரில் இருந்து ஏறி வருகிறது. It is coming out of the waters. இந்த சிங்கமும் தண்ணீரில் இருந்து தான். Even this lion is also from water. எல்லா மிருகங்களும் தண்ணீரில் இருந்து ஏறி வருகிறது. All the beasts are coming out of water. இந்த தண்ணீர் என்ன? What do you mean by water? எழுத்தின்படியுள்ள தண்ணீர் அல்ல. Not the literal water. வெளிப்படுத்தல் 17:15 வாசிக்கும்போது, when we read book of Revelation chapter 17:15. வெளிப்படுத்தல் 17:15. 17:15. அங்கேயும் ஒரு மிருகத்தை நாம் பார்க்கின்றோம். There again we see a beast. இதே போல 7 தலையுள்ளதான ஒரு மிருகம். A beast with 7 heads. அதில் ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். A woman was seated there. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதை குறித்து பிறகு படிப்போம். We shall study that later. அந்த மிருகமும் தண்ணீரில் இருந்து ஏறி வருகிறதாக யோவான் கண்டார். There again that beast is coming out of the water. அந்த தண்ணீர் எதை வெளிப்படுத்துகிறது? What is it? Water reveals. வெளிப்படுத்தினால் 17:15. 17:15 of book of Revelation. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே? அவைகள் அந்த தண்ணீர் ஜனங்கள் கூட்டங்கள் ஜாதிகள் பாஷைக்காரருமாமே. அந்த தண்ணீர் என்பது அது ஜனங்கள் கூட்டங்கள் பாஷைகள் ஜாதிகளை வெளிப்படுத்துகிறது. Waters reveal peoples, multitudes, nations and tongues. அது ஜன சமுதாய கடல்.
That is the waters of people. ஜனத்திலிருந்து அந்த மிருகம் ஏறி வருகிறதாக தானியேல் கண்டான். Daniel saw that the beast is coming out of the water. எழுத்தின்படியுள்ள ஒரு தண்ணீர் அல்ல. Not the literal water. கரடி. It's a bear. அதை 7 அதிகாரம் 5 வசனத்தில் வாசிக்கிறோம். That's what we read in book of Daniel chapter 7 verse 5. அந்த கரடி எப்படி வருகிறது? How the bear cometh now? வாசிங்க. பின்பு கரடிக்கு உபாகிய வேறே இரண்டாம் மிருகத்தை கண்டேன். வேறே இரண்டாம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து ஒரு பக்கமாக சாய்ந்து தன் வாயின் பற்களுக்குள்ளே மூன்று விலா எலும்பு கவ்வி கொண்டிருக்கிறது. It had three ribs in the mouth of it between the teeth of it. இவ்விதமாக இந்த மிருகமானது ஏறி வர கண்ட. In such a manner it was coming up. இந்த மிருகமானது எழும்ப போகிற இரண்டாம் சாம்ராஜ்யம். That is the second kingdom which is going to come. இதுதான் மேதியா பெர்சிய சாம்ராஜ்யம். That is the kingdom of Medes and Persians. அதனுடைய வாயில் மூன்று விலா எலும்பு. There are three ribs in the mouth. மூன்று விலா எலும்பு எதை வெளிப்படுத்துகிறது? What does the three ribs reveal? மூன்று ராஜ்யங்களை வெளிப்படுத்துகிறது. Reveals three kingdoms. இதே காரியத்தை நீங்கள் சரித்திரத்திலும் பார்க்கலாம். You can see the same three kingdoms in the history. மூன்று ராஜ்யத்தை கீழ்ப்படுத்தி by bringing down the whole the three அவன் அதிகாரத்தில் வந்தான் என்ற அர்த்தம். He will have an authority over them. ஏதெல்லாம் மூன்று ராஜ்யங்கள்? What are the three kingdoms? முதலாவது லிடியா. First one is Lydia. இரண்டாவது சிரியா. Second one is Syria. மூன்றாவது இரண்டாவது எகிப்து. Second one is Egypt. மூன்றாவது பாபிலோன். Third one is Babylon. முதலாவது லிடியா. First one is Lydia. இரண்டாவது எகிப்து. Second one is Egypt. மூன்றாவது பாபிலோன். Third one is Babylon. மூன்று ராஜ்யங்களை மேற்கொண்டு He will have an authority over three kingdoms. இதா மேதியா பெர்சிய சாம்ராஜ்யம் அதிகாரத்தில் வந்தது. Now the Median kingdom of Medes and Persians have come to power. தேவனுக்கு மகிமை உண்டா. Glory be to God. அந்த ராஜ்யம் 204 வருடம் இஸ்ரவேல் மக்களை அடிமைகளாக நடத்தினார். That kingdom was ruling Israelites for 204 years. அநேக ராஜாக்கள் எழும்பினார்கள். Many kings have raised. அதிலே பிரபலமான ராஜா தான் கோரேஸ் ராஜா. The famous king was King Kores. தேவனுக்கு மகிமை உண்டு. Glory be to God. கோரேஸ் ராஜா பிறக்கிறதுக்கு முன்னமே even before the Kores was born 150 வருடங்களுக்கு முன்னாக even before 150 years of his birth அவர் ராஜாவே குறித்து ஆண்டவர் தீர்க்கதரிசனம் உரைத்தார். About that king God has prophesied already. எசேயா 44 அதிகாரம் கடைசி 27 வசனத்தை படிக்கும்போது when you read book of Isaiah chapter 44 verse 27 கடைசி வசனம் last verse கோரேசே குறித்து அவன் என் மேய்ப்பன் அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்றும் சொல்லுவாய். எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்கிறவர் நான். எனக்கு பிரியமான எல்லாவற்றையும் அவன் நிறைவேற்றுவான். That saith of Cyrus, he is my shepherd. அவன் பிரதாதி ராஜா. He is a king of kings. அவன் இன்னும் பிறக்கவில்லை. He has not yet born. 150 வருடங்களுக்கு முன்னாக. Even before 150 years. எசேயா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைத்தார். Prophet Isaiah is prophesying here. என்னுடைய தாசனாகிய கோரேஸ். My son Cyrus. அவன் என் மேய்ப்பன். He is my shepherd. எனக்கு சித்தமான எல்லாவற்றையும் அவன் செய்வான். Shall perform all my pleasure. அதே போல கோரேஸ் பிறந்தான். The same man as Cyrus was born. அவன் அதிகாரத்தில் வந்தான். He came to power. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அவன் ஆலயத்தை கட்டும்படிக்கு அதிகாரமும் கொடுத்தான். He also had authority to build the temple of God. தேவனுக்கு மகிமை உண்டா. Glory be to God. எஸ்ராவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தில் இருந்து வாசிக்கும்போது when you read book of Ezra chapter 1 from verse 1 கோரேசின் நாட்களில் the period of Cyrus எருசலேம் தேவாலயம் கட்டும்படிக்கு கட்டளையை புறப்படுவித்தான் என்று வாசிக்கிறோம். We see that the law and the statute was revealed unto the people to build the temple of Jerusalem. அதோட செலவுகளும் all the money which is to be sent கட்டடத்துக்கு என்னென்ன தேவையோ whatever the need for the temple ஆட்களுக்கு தேவையான பணம் all the money that they require for work ஆட்களுக்கு தேவையான சாப்பாடு all the food they require எல்லாத்துக்கும் தேவையான பணம் என் கஜனாவிலிருந்து எடுக்க வேண்டும். You must take it from my cash all that you require. எனக்கு பிரியமானவர்கள் எல்லாம் அவன் செய்வான். He shall perform all my pleasure. அந்த வசனமும் நிறைவேறி விட்டது. That verse is also fulfilled. இவ்விதமாக 204 வருடம் in the same manner for 204 years இந்த ராஜாக்கள் இஸ்ரவேல் மக்களை அடிமகளாக நடத்தினார். These kings have led this Israelites astray. அந்த ராஜ்யத்து
ராஜ்யத்துக்கும் ஒரு முடிவுண்டாகும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். We understand from the scripture that kingdom also has an end. தேவனுக்கு மகிமை. Glory be to God. மூன்றாவது ஒரு ராஜ்யம் எழும்போது. There was a third kingdom which has come up. இவனுக்கு எப்படி முடிவுண்டாகும், மூன்றாவது ராஜ்யம் எப்படி எழும்பும் என்று தெளிவாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். We can see from the scripture how clearly the third kingdom shall rise and fall. இது அநேக காரியங்கள் சொல்வது கொண்டு எல்லாவற்றையும் நான் விட்டு விடுகிறேன். I don't have many things to say, but மூன்றாவது ராஜ்யம் மிகவும் இன்ட்ரஸ்டாக காணப்படுகிறது. The third kingdom is very interesting. வேதத்தில் அவ்வளவு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. In the scripture is written very clearly. தானியேல் 8 அதிகாரம் Book of Daniel chapter 8. மூன்றாம் ராஜ்யத்தை குறித்துள்ளதான சரித்திரங்கள் We can understand the prophecy concerning the third kingdom. அப்ப இரண்டாவது எழும்பின ராஜ்யம் மேதியா பெர்சிய ராஜ்யம். The second kingdom called the kingdom of Medes and Persians. BC 536 ஆம் ஆண்டில் இருந்து from the BC 536 BC 331 ஆம் ஆண்டு முடி till BC 331 ஏறக்குறைய 205 வருடம் almost for 205 years மேதியா பெர்சிய ராஜாக்கள் இஸ்ரவேல் மக்களை அடிமைகளாக நடத்தினார். Medes and Persian kingdom led the Israelites astray. அதில் ஒரு ராஜாவினுடைய மனைவி தான் எஸ்தர். Among the king's wife is called Esther. ராஜா பேரு தான் அகசரோஸ். That the king name's name of the king is Agasuerus. மூன்று ராஜாக்களுடைய காலத்தில் ஆலயம் கட்டப்பட்டது. The temple of God was built during these three kings. ஒன்று கோரேசின் நாட்களில். First the days of Cyrus. இரண்டாவது தரியுவின் நாட்களில். Second was Darius. மூன்றாவது அர்தசஷ்டாவின் நாட்களில். The third one was Artaxerxes. எஸ்ரா 6 அதிகாரம் 14 வசனத்தில் வாசிக்கிறோம். We read it in the book of Ezra chapter 6 verse 14. இவருடைய நாட்களில் ஆலயம் கட்டப்பட்டது. In their days the temple of God was built. இவருடைய நாட்களில் பாபிலோன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் எருசலேம் தேசத்துக்கு போனார். In these days people from Babylon were taken to Jerusalem. ராஜாக்களுடைய காலத்தில் among the periods of three these kings அடிமைகளாக இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஜனங்கள் பாபிலோனுக்கு வந்தார்கள். All the people they came in as slaves into Babylon. யோயாக்கீம் First one is Joachim. இரண்டாவது யோயாக்கீம் ராஜாவின் நாட்களில். Second the period of Joachim. மூன்றாவது சிதக்கியா ராஜாவின் நாட்களில். Third one is the Zedekiah. இப்போ மூன்று பேருடைய தலைமையில் under the leadership of these three மூன்று பேருடைய தலைமையில் under the leadership of these three இதோ ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போகிறார்கள். People were going back to Jerusalem. All our prophecies எல்லாம் எஸ்ரா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. All these prophecies written in Ezra. எல்லாம் படிக்க போனா நம்முடைய விஷயமும் முடியாது. If we keep on studying we will never finish. தேவனுக்கு மகிமை. Glory be to God. எல்லாம் மூன்று பேர் All the three names. ஒன்று செருபாபேல். First one is செருபாபேல். இரண்டாவது எஸ்ரா பிரபு. Second one the prince Ezra. மூன்றாவது நெகேமியா. Third one is Nehemiah. மூன்று பேருடைய தலைமையில் under the leadership of these three இஸ்ரவேல் தேசத்துக்கு போனார்கள். They went back to Jerusalem. மூன்று ராஜாக்களுடைய காலத்தில் in the period of all the three ஆலயம் கட்டப்பட்டது. The temple of God was built. மேதியா பெர்சிய ராஜாக்களுடைய காலத்தில் ஆலயம் கட்டப்பட்டது. The time of Medes and Persians temple of God was built. அந்த ராஜ்யத்துக்கு ஒரு முடிவுண்டாயி. But there was an end to that kingdom. எப்படி முடிவுண்டா? How at the end is come? தானியேல் தீர்க்கதரிசனம் சொன்னார். Daniel prophesied. கடைசி காலத்தில் ஒரு யுத்தம் உண்டாகும். There will be a war in that period. அந்த யுத்தத்தில் in that war media persia rajakkal தோல்வி அடைவார்கள். May the kings of Medes and Persians will fall. மூன்றாம் ராஜ்யம் எழும்போம். The third kingdom shall rise. அதில் முதலாம் ராஜா மிகவும் பராக்கிரமியாக காணப்படும். The first king will be a mighty man there. இவ்விதமான ஒரு தரிசனம் தேவன் தானியேலுக்கு கொடுத்தார். God has given such a kind of vision unto Daniel. அந்த தரிசனம் தான் இங்க வரையப்பட்டிருக்கிறது. That vision has been drawn there. தானியேல் 8 அதிகாரத்தை படிக்கும் போது when you read book of Daniel chapter 8 இதே போல ரெண்டு ஆடுகளை நாம் பார்க்கின்றோம். We see two kinds of ram and he goat. தானியேல் 8 அதிகாரம் 3 வசனத்தில் when we read book of Daniel chapter 8 verse 3 ஆட்டுக்கடா என்று நாம் பார்க்கிறோம். We see a he goat. தானியேல் 8 அதிகாரம் 5 வசனத்தில் in chapter 8 5 அங்கே வெள்ளாட்டுக்கடா என்று பார்க்கிறோம். We see a ram. ஒன்று ஆட்டுக்கடா. First one is he goat. இரண்டாவது ரோமமுள்ள வெள்ளாட்டுக்கடா. The second one is the ram. எல்லாம் வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. Both are written very clearly in the scripture. எல்லா வசனங்களும் நிறைவேறி வருகின்றன. All the words are getting fulfilled. 8 அதிகாரம் மூன்றாம் வசனத்தை படியுங்கள். Please read 8:3. நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். நான் என் கண்களை தானியேல் கேபார் என்ற நதி அண்டையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். Daniel was seated under the banks of the river. அங்கே ஒரு அரமனை உண்டு. அரமனையின் பேர் தான் சூசன் அரமனை. There was a palace called Shushan. அங்கே ஒரு நதி உண்டு. There was a river there. அந்த நதி அண்டையில் இருக்கிறது போல அவனுக்கு ஒரு தரிசனம். He saw a vision as if he was sitting on the banks of the river. அந்த தரிசனத்திலே in that river அவனிதா ஒரு வெள்ளாட்டுக்கடாவை பார்த்தான். He saw a he goat. 8 அதிகாரம் 3 வசனம். 8:3. நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது I lifted up mine eyes. இதோ
இரண்டு கொம்புகளுள்ள இரண்டு கொம்புகளுள்ள ஒரு ஆட்டுக்கடா ஒரு ஆட்டுக்கடா ஆட்டிற்கு முன்பாக நின்றது. அதன் இரண்டு கொம்புகளும் இரண்டு கொம்புகளும் உயர்ந்தவைகளாக இருந்தது உயர்ந்த கொம்புகளாக காணப்பட்டது. ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கிலும் ஒரு கொம்பானது மற்ற கொம்பை பார்க்கிலும் மிகவும் நீளமுள்ளதாக காணப்பட்டது. One horn was higher than the other. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஒரு ஆட்டுக்கிடா. A ram. இரண்டு கொம்பு. Two horns. இரண்டு கொம்பு எதை வெளிப்படுத்துகிறது? Two horns reveal what? அதோட அர்த்தமும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. You can see the meaning in the scripture. 8 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கும்போது When you read book of Daniel chapter 8 verse 20. 8:20. அதனோட அர்த்தத்தையும் நாம் பார்க்கின்றோம். We can see the meaning. நீ கண்ட இரண்டு கொம்புள்ள ரெண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள் The two horns of the horn ram are the kings of Media and Persia. இந்த ரெண்டு கொம்பு மேதியா பெர்சியா ராஜாக்கள் The two horns are the kings of Media and Persia. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இனி ஐந்தாம் வசனத்தை படிக்கும்போது When you read again 8:5 ரோமமுள்ள ஒரு வெள்ளாட்டுக்கடா You saw a goat, he goat. இதில் காலிபாகாமல் It was not keeping the legs on the earth. மிகவும் வேகமாக பாய்ந்து வருகிறதாக தானியேல் தரிசனத்தில் கண்டார். It came so fast. வாசிங்க. நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீது எங்கும் சென்று அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு அது மிகவும் காலிபாகாமல் தேசத்து எங்கும் சென்றது. It was going face of the whole earth. அதனுடைய கண்களுக்கு நடுவே in between the eyes ஒரு பெரிய நீளமுள்ள கொம்பு இருந்தது. There was a notable horn was there. அந்த கொம்பு அதன் முதலாம் ராஜா. That first horn is the first king. இந்த ஆடு யார் என்றும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. It is also written who is that king. 8 அதிகாரம் 21 வசனத்தை பார்க்கும்போது When you read 8:21 ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா The rough goat is Greek தேசத்தின் ராஜா He is a king of Grecia. அதின் கண்களுக்கு நடுவே அதின் கண்களுக்கு நடுவே காணப்பட்ட நீளமுள்ள கொம்பு அதின் முதலாம் ராஜா முதலாம் ராஜா The great horn that is between his eyes is that first king. கிரேக்க தேசத்தின் முதலாம் ராஜா யார்? Who is the first king of Grecia? அவர்தான் மகானாகிய அலெக்சாண்டர். That's what the great Alexander. 20 வயதில் at the age of 20 அவன் அதிகாரத்தில் வந்தான். He came into the power. அவனுடைய தகப்பனார் பாவம் பிலிப் ஒரு ராஜா. His father was an ordinary king. கிரேக்க தேசத்திலே ஒரு சிறு ராஜா. He was a very small king in the kingdom. அவனுடைய குமாரன் பாருங்க. But look at his son. அலெக்சாண்டர் மகானாகிய அலெக்சாண்டர். A great Alexander. 20 வயதில் at the age of 20 அவன் ஆளுகையில் வந்தான். He came into power. அந்த நீளமுள்ள அந்த ஒரு கொம்பு. That is what the horn which is notable. அந்த கொம்பு தான் அந்த சாம்ராஜ்யத்தின் முதலாம் ராஜா. That he was the first king of the kingdom. அலெக்சாண்டரோட காலத்தில் in the period of Alexander. அவனுடைய தேசம் கிரேக்க தேசமானது சாம்ராஜ்யமாக மாற்றப்பட்டது. His ordinary kingdom of Grecia has turned out to be a greater kingdom. இதே சரித்திரத்தில் உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு விஷயம். This is the truth from the history. வட இந்தியாவிலும் கூட அவன் வந்தான். He also came to North India. வட இந்தியாவையும் பிடித்தான். He captured North India. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஆனால் அவன் எப்படி அதிகாரத்தில் வருவான் என்றும் How he will come to power? எப்படி மேதியா பெர்சிய ராஜ்யத்துக்கு முடிவுண்டாகும் என்று வேதத்தில் தெளிவாக நாம் வாசிக்கிறோம். We can see from the scripture how the kingdom of Medes and Persians will come to an end. 8th adhigaram 7th vasanathai padikkumbodhu When you read chapter 8 verse 7. 8th adhigaram 7th vasanam 8:7. Adu aattukadavin kitta sera kande. Adu aattukadave kitta sera kande. I saw him come close unto the ram. Adu aattukadavin mel kadum kobam kondu. Aattukadavin mel kadum kobam konda. He was moved with choler against him. Adai mutti. Adai mutti. And smote. Wait. Mutti enbadhu than yuddham. Smote means war. இது ரெண்டும் ரெண்டு ராஜாக்கள் these two are two kings ரெண்டு சாம்ராஜ்யம் two kingdoms மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் kingdom of Medians and great Persia சாம்ராஜ்யம் great kingdom இது பாருங்க கிரேக்க சாம்ராஜ்யம் kingdom of Grecia வேகமாக வந்து they was come moving fast இந்த ஆடே முட்டினது they smote against it முட்டினது தான் யுத்தம் When you say smite, it means war. அந்த யுத்தத்தில் In that war,
இந்த தீர்க்கதரிசனம் எப்போது தானியேல் சொன்னார்? When Daniel prophesied this prophecy. அதான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். That's an important matter we have to look into. BC 555 ஆண்டில் அந்த தரிசனம். That prophecy came in the year BC 555. தேவனுக்கு மகிமை உண்டு. Glory be to God. எப்போது யுத்தம் உண்டானது? Now when there is a war. BC 331 ஆம் ஆண்டு. In the year BC 336. 224 வருடங்களுக்கு பிறகு. After 224 years. 555 minus 331 பாருங்கள். Look at that minusing 331 years from 224 வருடங்களுக்கு பிறகு. After 224 years. அந்த யுத்தம் உண்டானது. There was a war. என்ன ஆச்சரியம்! What a wonderful thing. வேதவசனம் உண்மைதானே? Don't you think the word of God is true? வேதவசனம் பொய்யா? Don't you think the word of God is lying? படிக்கிறீர்களே? Do you read the word of God? அரபெல்ல என்ற இடத்தில். அரபெல்ல. There was a place called Arabella. மேதியா பேர்சிய ராஜாக்களுக்கும் கிரேக் ராஜ்யத்துக்கும் யுத்தம் உண்டாயி. There was a war between kingdom of Medians and Persians against Greek king. 331 ஆம் ஆண்டில். In the year BC 331. தேவனுக்கு மகிமை உண்டு. Glory be to God. வேதவசனம் எவ்வளவு உண்மை. Look at that word of God is how truthful they are. தீர்க்கதரிசனம் நிறைவேறி வருகின்றது. All the prophecies are being fulfilled. ஆ தேவனுக்கு மகிமை உண்டு. Glory be to God. அப்ப அலெக்சாண்டரோட பிறப்பை குறித்து வாசிக்கிறோம். We can read about the births of the kings. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அவன் பிறந்த He was born 20 வருடத்தில் அதிகாரத்தில் வந்தான். He came into the power at the age of 20. தேவனுக்கு மகிமை உண்டா. Glory be to God. BC 351 ஆம் ஆண்டில் அவன் பிறந்தான். He was born in BC 351. அதற்கு பிறகு after that 224 வருடங்களுக்கு after 224 years there was a war BC 331 ஆம் ஆண்டு. In the year BC 331 அந்த யுத்தம் எப்படி இருக்குது என்று பாருங்கள். See how the war was. வாசிங்க கீழே முட்டி 787 அதன் இரண்டு கொம்புகளையும் முறித்து போட்டது. இரண்டு கொம்புகளையும் முறித்து போட்டது. Break his two horns. மேதியா பேர்சிய சாம்ராஜ்யத்தை கீழ்ப்படுத்தினது. It brought the kingdom of Medians and Persians under him. அதின் முன்னிருக்க ஆட்டுக்கடாவுக்கு அதன் முன்னில் இருந்த ஆட்டுக்கடாவுக்கு பலமில்லாமையால் பலமில்லாகையால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி வெள்ளாட்டுக்கடா அதை தரையில் தள்ளி மிதித்து போட்டது. மிதித்து போட்டது. There was no power in the ram to stand before him. Therefore the he goat cast him down to the ground. அதின் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்பி விப்பார் இல்லை. அது கைக்கு தப்பி விக்க ஒருவரும் இல்லை. There was no one to deliver. தேவனுக்கு மகிமை. Glory be to God. பாருங்கள் BC 555 ஆம் ஆண்டில் தானியேல் தீர்க்கதரிசனம் சொன்னார். Daniel prophesied in the year BC 551. 224 வருடங்களுக்கு பிறகு. After 224 years. BC 331 ஆம் ஆண்டு. In the year BC 331. அப்படியே சம்பவித்தது. Same thing happened. இப்போது சரித்திரமாக நாம் காண்கிறோம். Now we are looking at it. தீர்க்கதரிசனம் எவ்வளவு உண்மை. Look at it, how truthful they are. தீர்க்கதரிசனம் உண்மையானபடினால் எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவனை மகிமைப்படுத்தபடியாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. எவ்வளவு துதித்தாலும் போதா. However we praise it is not sufficient. எவ்வளவு உண்மை என்று பாருங்கள். Look at it, how truthful they are. வேதாகமம் உண்மையுள்ள புத்தகம் அல்லவா? Holy scripture is not a true book. இந்த வேதாகமம் உனக்கு வேண்டாமா? Don't you require this holy book? வேதாகமத்தை படிக்க மாட்டேயோ? Don't you read the holy scripture? வேதாகமத்தை படியுங்கள். Read the scripture. அதுக்கு பிறகு after that மறுபடியும் தீர்க்கதரிசனத்தை பாருங்கள். Look at the prophecy again. இந்த கொம்பே தேவன் என்ன செய்தார்? What God did unto this horn? முறித்து போட்டது. The horn was broken. அலெக்சாண்டரோட மரணத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். We see about the death of Alexander. நான் பார்த்து கொண்டிருக்கையில் as I was seeing இந்த ஆடானது முட்டினது. That ram came against ஆட்டுக்கடாவை கீழே தள்ளி போட்டது. It the he goat அதை மிதித்து போட்டது. Bruised. அதனுடைய கையில் இருந்து தப்பி வைக்க ஒருவனும் இல்லை. It was stamped and none could deliver. அந்த யுத்தத்தில் கிரேக் சாம்ராஜ்யம் ஜெயித்தது. In that war, kingdom of Grecia won. இவ்விதமாக கிரேக் சாம்ராஜ்யம் உலகத்தின் மூன்றாம் சாம்ராஜ்யமாக வந்தது. Likewise, as a third kingdom, kingdom of Grecia has come to power. ஆனால் இந்த கொம்பே குறித்து மறுபடியும் தீர்க்கதரிசனத்தை பார்க்கிறோம். When we read about the horn in the prophecy, தானியேல் 8 அதிகாரம் 8 வசனத்தை படிக்கும்போது, when we read the book of Daniel chapter 8 verse 8, அந்த கொம்பானது முறிந்து போயிற்று. That horn was broken. அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது. வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமையும் கொண்டது. அது பலங்கொண்டிருக்கையில் பலங்கொண்டிருக்கையில்
அந்து பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. The he goat waxed very great. இது அலெக்சாண்டருடைய மரணத்தை வெளிப்படுத்துகிறது. That reveals about the death of Alexander. இப்போது அவன் மரிப்பான். This is how he'll die. வெள்ளம் கொண்டிருக்கையில். When he was waxed. அவன் வட இந்தியாவிலும் வந்தான். He came into the North India. அவனுடைய தேசத்தில் In his land. ஒரு சிறிய குழப்பம் நடந்தது. There was a confusion took place. அந்த குழப்பத்தை தீர்க்கும்படியாக அவன் சென்றான். For in order to solve the event devanukku magime glory be to god andha kulappam avana kulappathil aaki vittathu that confusion confused him avanudaya manavum avanudaya irudayam kalangeete his mind and his heart was troubled samadhanathukkaga ilaipaarudhalukkaga avan enna seidhan what he did in order to get the peace avanum eraalam thanneerai adithaan he also drank lot of water devanukku magime glory be to god mineral water alla matte water not the mineral water the other water matte water ulla pona than avan enga poi vidum endru theriyum only when the other water gets in madhuvanathe kudithe he drank that wine marakkradhukaga in order to forget oru devan irukkar endra ennam varugiradilla he never gets a thought that there is a god தேவனுக்கு மகிமை glory be to god பிரச்சனைக்கு என்னிடத்தில் கேளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் god says come unto me for all your problems பிரச்சனை வரும்போது தண்ணி அடிக்க சொன்னாரு when you get a problem he is asking to drink wine ஏன் நீ தண்ணி அடித்தேன் என்று கேட்டார் why if you ask why are you drinking ஐயா பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை oh problem more problem பிரச்சனையை மறக்கிறதுக்காக தண்ணி அடித்தேன் in order to forget my problems I'm drinking எங்க இருக்கு வசனம் where is the verse அபிஷேகம் பெற்ற ஒரு விசுவாசி அடித்து வந்தான் immediately a believer who came to smite me அபிஷேகம் பெற்ற விசுவாசியும் தண்ணி அடித்து வந்தான் believer who was anointed also went for drinking அவன் என்ன நீ தண்ணி அடித்தே why did you drink போயும் போய் எங்க போய் விட்டே why what happened என்ன இது what is this ஐயா பிரச்சனை oh master there's a problem பிரச்சனைக்கு உண்ட பைபிளில தண்ணி அடிக்கணும்னு எழுதி இருக்கு in your bible it is written you must drink when you have problem அவன் எடுத்த வசனம் தெரியுமா do you know the words he has taken கரெக்ட்டா வசனம் எடுத்தான் the right verse he has taken தாகமாயிருக்கிற எல்லாரும் வந்து என்னிடத்தில் பானம் பண்ண கடவே all those who are thirsty please அந்த தண்ணீரை நான் குடித்தேன் i drank that water தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் glory be to god ஆனால் அவனோட நிலைமை பரிதாபமாய் போயிட்டு wretched state he was அருமையானவளே என்னை நோக்கி கூப்பிடு oh beloved call upon me என்ன பிரச்சனைகள் வந்தால் whatever may be the problems எகத்தார் செய்கிறது போல செய்யாதீர்கள் don't say like do like a worldly people நமக்கு அருமையான வேதாகமம் உண்டு we have a wonderful bible நமக்கு அருமையான ஆலோசனை உண்டு we have beloved counsel நம்மை நடத்த தேவன் உண்டு we have a god to lead us உனக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வரும்போது when you get problems and troubles and call upon me அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் then I shall deliver you என்னை மகிமைப்படுத்துவாய் you shall glorify me தண்ணீர் அடிக்க சொல்லவில்லை he never asked you to drink water ஆனா அலெக்சாண்டரை பாருங்கள் look at alexander alexander ஆசாரியர்களுக்கு நிறைய உதவி செய்த மனிதன் alexander was the one who helps all the priests வேதம் தெரியாத முட்டாள் அல்ல he was not a fool who doesn't know the bible நியாய பிரமாணத்தை நன்றாக படித்தவன் he is a man who read all the laws தேவனுக்கு மகிமை glory be to god எருசலேம் தேவாலயத்துக்கிட்ட வந்தபோது when he came into the temple of god at jerusalem alexander என்ன செய்தான் what he did குதிரைப்புறத்திலிருந்து கீழே இறங்கி he got into the center அவன் நடந்து போனான் he walked through துப்பாக்கியை தலைகீழாக பிடித்தான் he was holding the scepter the top set down தேவனுக்கு மகிமை glory be to god இது பரிசுத்த இடம் this is a holy place தேவாலயம் உள்ள இடம் this is a temple of god இந்த இடத்தில் நான் யுத்தம் பண்ண மாட்டேன் i shall not fight in this place ஆசாரியர்கள் அவனை கூப்பிட்டார் priests have called him அலெக்சாண்டரே இதோ உன்னை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அலெக்சாண்டர் அபௌட் யூ இட்ஸ் ரிட்டன் இன் தி ஸ்கிரிப்சர் தானியேல் 8 அதிகாரத்தை படித்து காட்டினான் he read about book of daniel chapter 8 அலெக்சாண்டர் தேவரே வணங்கினான் immediately worship god ஓ என்னை குறித்து எழுத நான் எம்மாத்திரம் how am i worthy to be written about me in the scripture இந்த பெரிய கொம்பு நான் தானா am i the big notable horn தேவனுக்கு மகிமை glory be to god ஆசாரியர்கள் சொன்னார்கள் priests have said நீ பலம் கொண்டிருக்கையில் when you were waxed உனக்கு ஒரு ஆபத்து வரக்கூடும் there will be a trouble for you கொம்பானது முறிந்து போயிற்று your horn will be broken தெளிவாக சொல்லி கொடுத்தார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது i don't know whether they taught him clearly
தேவனுக்கு மகிமை. Glory be to God. இவிதமான வேதத்தை அறிந்தவர். A man who knows the Bible like this. தேவனே புகழ்ந்தவர். A man who praises God. ஆனாலும் பிரச்சனைகள் வந்தபோது. He had some troubles. உள் போராட்டம் வந்தபோது. When he had a problem within himself. அவருடைய தேசத்தில் குழப்பங்கள் யுத்தங்கள் வந்தபோது. There were wars in the land. அவருடைய மனம் மிகவும் கலங்கிற்று. His mind was very much troubled. அவர் என்ன செய்தான்? What he did? தண்ணீரை அடித்தான். He drank water. ஒரு ராம் முழுவதும் full of land அவன் நீஞ்சல் குளத்திலே கடந்தான். He was all the time in the swimming pool. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதில் அவனுக்கு மலேரிய ஜரம் வந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. History says he was attacked by malaria. அன்றைக்கு ராத்திரியிலே அவன் இறந்து விட்டான். The same night he died. அன்றைக்கோ பிறகோ தெரியாது இறந்து விட்டான். I don't know that day or the other day he died. தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. Prophecy was fulfilled. அந்த கொம்பானது முறிந்து போயிற்று. That horn was broken. அலெக்சாண்டர் இறந்து போனார். Alexander was dead. மூன்று இடத்தில் அவனுடைய மரணத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். We read about his death in three different places. ஒன்று தானியேல் 8 அதிகாரம் 8 வசனம். First is Daniel book chapter 8. இரண்டாவது தானியேல் 8 அதிகாரம் 22 வசனம். Secondly in 8:22. மூன்றாவது தானியேல் 11 அதிகாரம் 4 வசனம். Thirdly in Daniel 11:4. இந்த பகுதியிலெல்லாம் அலெக்சாண்டரோட மரணத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். In all these places we study about the death of the Alexander. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. அவருடைய மரணத்துக்கு பிறகு after his death அவருடைய தேசத்துக்கு என்ன சம்பவிக்கும் என்று தீர்க்கதரிசி தானியேல் சொன்னார். Daniel prophesied saying what will happen into his kingdom. அந்த ஒரு கொம்புக்கு பதிலாக instead of one horn மறுபடியும் நான்கு கொம்புகள் முளைத்து வந்தது. நான்கு கொம்புகள் முளைத்து வந்தது. There came up four horns. தேவனுக்கு மகிமை. Glory be to God. எட்டாம் வசனம் வாசியுங்க. Read the 8th verse. அந்த கொம்பானது முறிந்து போயிட்டு. That great. அதற்கு பதிலாக BC 318 ஆம் ஆண்டில் அலெக்சாண்டர் மரித்தான். In the year BC 318 Alexander was dead. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. 234 வருடங்களுக்கு பிறகு சம்பவித்தது. After 234 years the prophecy was fulfilled. BC 318 ஆம் ஆண்டு In the year 318 BC அலெக்சாண்டர் மரித்தான். Alexander was dead. அவனுடைய 33 வயதிலே மரித்து விட்டான். At the age of 33 13 வருடம் ஆளுகை செய்தார். He was ruling for 13 years. 20 வயதில் ஆளுகையில் வந்தார். He came to power at the age of 20. 13 வருடம் ஆளுகை செய்தார். 13 years he was ruling. 33 வயதில் பரிதாப நிலையில் இருந்து He was died a wretched death at the age of 33. அவருடைய மரணத்துக்கு பிறகு After his death. இனி ஆச்சரியம் பாருங்க. Look at the wonderful thing. தேவ தீர்க்கதரிசனம் பாருங்க. Look at the prophecies of God. சாதாரண மரித்து போனால் If anybody dies, அவருடைய மனைவி ஆளுகையில் வரலாம். His wife can come to power. அவருடைய பிள்ளைகள் வரலாம். His children can come to power. அவருடைய சொந்தக்கார் வரலாம். His relatives can come to power. வேத வசனம் சொல்லுகிறது. But the word of God says, அவனுக்கு பிறகு after his days, அவனுடைய சந்ததிக்கு நான் கொடுக்க மாட்டேன். I shall not give unto his generation. அவருடைய குடும்பத்தாருக்கு நான் கொடுக்க மாட்டேன். I will not give it unto his family. அவனுக்கு பிறகு after his days, அவனுடையதல்லாத வேற ஜாதிகள் ஆளுகை செய்வார்கள். A nation which doesn't belong to him shall rule. முதலாவது 8:8 படிங்க. Read 8:8. அதற்கு பதிலாக ஆகாயத்தின் நான்கு திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த நான்கு கொம்புகள் வந்தது. They came four notable Daniel 8th அதிகாரம் 22 வசனத்தில் இருந்து வாசி. When you read from 8:22 அது முறிந்து போன பின்பு அதற்கு பதிலாக நான்கு கொம்புகள் எழும்பிற்று. After that it was being broken whereas four stood up for it. என்னவென்றால் அந்த ஜாதியிலே நான்கு ராஜ்யங்கள் எழும்பும். அந்த ஜாதியிலே நான்கு ராஜ்யங்கள் எழும்போ. Four kingdoms shall stand up out of the nation. ஆனாலும் அவனுக்கு இருந்த வல்லமை அவங்களுக்கு இராது. But not in his அவன் குடும்பத்துக்கோ ஜாதிக்கோ கொடுக்க மாட்டேன் என்று Daniel 11th அதிகாரம் 4th வசனத்தில் வாசிக்கிறோம். We read about that in the book of Daniel chapter 11 verse 4. I will not give unto his family. Daniel 11th அதிகாரம் 4th வசனம். Daniel 11:4. அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் நான்கு திசைகளிலும் பகுக்கப்படும். ஆனாலும் அது அவனுடைய சந்ததியார்க்கல்ல அவன் செய்த ஆளுகையின்படியும் அல்ல. அவனுடைய ராஜ்யம் அலெக்சாண்டர் ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடையவர்கள் அவனுடையது அல்லாத வேறு பேர்களிடமாய் தாண்டிப்போம்
வேற பேரிடம் தாண்டிப்போ. His kingdom shall be plucked up and given to the others beside those. வேதவசனம் எவ்வளவு உண்மை என்று பாருங்க. Look at it, how truthful the word of God is. அப்படியே சம்பவித்தது. Same thing happened. இந்த நாலில் கொம்புகள், all the four horns, ஒரு கொம்பு பிடிங்கின பிறகு, when one horn was plucked, அலெக்சாண்டரோட மரணத்துக்கு பிறகு, after the death of Alexander, BC 318 ஆண்டுக்கு பிறகு, after BC 318, கிரேக் சாம்ராஜ்யம் நாலாக பகுக்கப்பட்டது. Kingdom of Grecia was divided into four. அதான் நாலு கொம்புகள். That was the four horns. முதலாவது கொம்பு த்ரேயஸ். First horn is the Grecian. இரண்டாவது மாசிடோனியா. Second one is Macedonia. மூன்றாவது சிரியா. Third one is Syria. நான்காவது எகிப்து. The fourth one is Egypt. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அவனுடைய ராஜ்யம் நாலாக பகுக்கப்பட்டது. His kingdom was divided into four. தானியேல் தன்னுடைய தரிசனத்தில், Daniel in his vision, அதாவது ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில், in the book of Daniel chapter, ஒரு சிவிங்கியை நாம் பார்க்கின்றோம். We see a leopard 7-6. அந்த சிவிங்கிக்கு நாலு தலை. That leopard has four heads. நாலு சட்டைகள். Four wings. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இது கிரேக் சாம்ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறது. That reveals about the அலெக்சாண்டருக்கு பிறகு, after Alexander, அவனுடைய ராஜ்யத்தின் நிலவரத்தை வெளிப்படுத்துகிறது. It reveals about the status of the kingdom. தேவனுக்கு மகிமை உண்டு. Glory be to God. நாலு தலை என்பது, when you talk about four heads, நாலு ராஜ்யங்களை வெளிப்படுத்துகிறது. It reveals four kingdoms. அது முதலாவது த்ரேயஸ். First one is Thrace. இரண்டாவது மாசிடோனியா. Second one is Macedonia. மூன்றாவது Syria. Third one is Syria. The Egypt. The fourth one is Egypt. இனி நாலு சட்டங்கள் என்பது, when you talk about four wings, நாலு சேனா அதிபரே வெளிப்படுத்துகிறது. It talks about the cap, four captains. நாலு வம்சத்துக்கு போய் விட்டது. It has gone to four nations. அவனுடைய வம்சத்துக்கு போகவில்லை. Not to his nation. அவனுடைய குடும்பத்துக்கும் போகவில்லை. Not to his family. அவனுக்கு தம்பிமார் அண்ணமார் இருக்கலாம். He may have had brothers. இந்த பச்சத்திர பிள்ளைகள் இருக்கலாம். He must have had children. எல்லா ராஜ்ய குடும்பத்தில் பிறந்தவர்கள். They were all born in the family. எல்லா ராஜாக்கள் தான். They were all royal family. But God did not give unto them. I will give unto them that it doesn't belong to him. அதுதான் நாலு சட்டங்கள், நாலு சேனா அதிபரை வெளிப்படுத்துகிறது. That was the four kingdoms and the four nations. One day Lysimachus. First one is Lysimachus. இரண்டாவது கசாண்டர். Second one is Cassander. மூன்றாவது டோலமே. Third one is Ptolemy. தேவனுக்கு மகிமை. நாலாவது செலூக்கஸ். Fourth one is Seleucus. தேவனுக்கு மகிமை உண்டு. Glory be to God. எகிப்திய வம்சம் தான் டோலமே. All the tribes of Egypt are called Ptolemies. இரண்டாம் சிரிய வம்சம் தான் செலூக்கஸ். The tribes of Syria are called Seleucus. த்ரேயஸ் வம்சம் தான் லிசிமார்கஸ். The third one, Thrace, is called the Lysimachus. மாசிடோனிய வம்சம் தான் கசாண்டர். The fourth one, Macedonia, is called Cassander. இவிதமாக பகுக்கப்பட்டதென்று சரித்திரம் சொல்லுகிறது. They have divided like that. That's what history says. வேதமும் சொல்லுகிறது. Even the scripture says. தேவனுக்கு மகிமை. Glory be to God. BC 555 வாண்டில் கண்டதான தரிசனம் நிறைவேறிவிட்டது. The vision which was seen in BC 555 was fulfilled now. BC 318 ஆண்டில் நிறைவேறி. It was fulfilled in BC 318. தேவனுக்கு மகிமை உண்டா. Glory be to God. மீதியான காரியங்கள் பிறகு நாம் சிந்திப்போம். Let's read the rest of the thing later. அலெக்சாண்டரை குறித்து நாம் சிந்திப்போம். When we'll now let us Alexander என்ன சொன்னான்? What Alexander said? இவனை விதமாக தண்ணீர் குளத்திலே கிடந்து நீஞ்சல் அடிச்சு உயிரோடு மல்லிடும் போது, when he was fighting against his life in the swimming pool, அவன் நம்பிக்கையற்றவனாக காணப்பட்டான். He was with a man of no hope. நம்பிக்கையுடன் மரிக்க வேண்டும், அதுதான் தேவனுக்கு ஏற்ற மரணம். A death according to God is a death with hope. எல்லாருக்கும் மரணம் உண்டு. All of us have a death. எனக்கும் மரணம் உண்டு. I am also having a death. ஆனால் மரிக்கும் போது, when we die, நம்பிக்கையுடன் மரிக்க வேண்டும். We should die with the hope. கிறிஸ்துவானங்களின் மரணம் தேவனுடைய பார்வைக்கு அருமையானது. Beloved, the death of the saints of God. அருமையான மரணம் தேவை. We need a beloved death. விஷம் குடித்து தூக்கில் போட்ட ட்ரெயினுக்கு இடையில் தலையை வைத்து தற்கொலை செய்யக்கூடாது. Not committing suicide by hanging somewhere or falling in the train. தற்கொலை செய்தால், if you commit suicide, ஆத்மா நித்திய நரகத்தில் போய்விடும். Aha, soul will get into the eternal hell. நீதிமொழிகள் 8 அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். We read in book of Proverbs chapter 8. என்னை வெறுக்கிற யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள். All they hate me love death. என்னை வெறுக்கிற யாவரும் நரகத்தில் தள்ளப்படுவார். All they hate me shall be cast into the hell. என்னை வெறுக்கிற யாவரும் பாவிகள் துன்மார்கர் யாவரும் நரகத்தில் தள்ளப்படுவார். All the sinners and the people who hate me are loving the death. 9th சங்கீதம் 17th வசனத்தில் வாசிக்கிறோம். We read 9th Psalm 17 verse. அன்பினால் தேவ ஜனங்களே தற்கொலை செய்யாதிருங்கள். Therefore people of God,
Do not commit suicide. எனக்கும் உங்களுக்கும் மரணம் உண்டு. But we all have a death. மரணம் என்பது தேவனுடைய நியமனம். It is the law of God that we should have a death. எபிரேயர் 9 அதிகாரம் 27 வசனத்தை படிக்கும்போது. When you read Hebrews chapter 9 verse 27. 7:29. ஒருமுறை மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருப்பதால். To die once and the judgment is fixed for a man. ஒரு முறை மரிக்க வேண்டும். To die once. அடுத்தபடி நியாயத்தீர்ப்பு. Next is the judgment. வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு. White throne judgment. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஆனால் எப்படி நாம் மரிக்க வேண்டும்? But how we should die? இவ்வளவு சொன்ன சரித்திரம் உண்மைதானே? All that history is true. இவ்வளவு சரித்திரங்கள் படித்தவர்கள் தானே? You also have studied history. உலக சரித்திரம் படித்திருப்பீர்கள். Have you not studied world history? அலெக்சாண்டரை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். Have you not heard about Alexander? அவர் சின்ன வயசுல இறந்து போனதாக தெரியும். Don't you know that he died at the very young age? இப்போது சொன்ன தீர்க்கதரிசனம் எல்லாம் உண்மை என்று சொல்லக்கூடியவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி மூன்று அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியானால் if it is so, வேதத்தில் எத்தனையோ சத்தியங்கள் உண்டு. There are so many truths in the scripture. வெறும் தீர்க்கதரிசனம் மட்டுமல்ல. Not only prophecies. நான் முதலில் சொன்னேன். As I told you earlier. வேதாகம 66 புத்தகத்தை ஆறாக பிரித்து படிக்க வேண்டும். We can divide the 66 books into 6 parts. ஒன்றே நியம புத்தகங்கள். First one's the books of law. இரண்டாவது சரித்திர புத்தகங்கள். Second books of history. மூன்றாவது தீர்க்கதரிசன புத்தகங்கள். Third books of history. நான்காவது செய்யுள் புத்தகங்கள். All the fourth books of poetry. ஐந்தாவது சுவிசேஷங்கள். Fifth one's the gospel. ஆறாவது நிரூபங்கள். Sixth one's the epistles. நிரூபங்களில் தேவனுடைய ஆழமான சத்தியத்தை பார்க்கின்றோம். We can see all the deeper truths in the epistles of God. அதனால தான் எபிரேய நிரூபகாரன் எழுதுகிறார் உனக்கு ஒரு மரணம் உண்டு. That's why epistle of Hebrews says that there is a death for you. அது தேவனுடைய நியமனம். It is a law of God. அது மாற்ற முடியாது. You cannot change it. அந்த மரணத்தை நீ எப்படி சந்திக்க வேண்டும்? How you must face the death? அதுதான் நாம் அறிய வேண்டிய காரியம். That is the thing we must know. மரணம் வரும்போது when death comes. ஏ மரணமே என்கிட்ட வராதே. Oh death, don't come near me. உன்னை நான் துரத்துவேன் சொன்னா துரத்த முடியுமா? If you want to cast it out, can you cast it out? அடேசி சத்ரு மரணம். Our last enemy is our death. ஆறிக்கொண்டு போவா. He shall carry them away. மரணம் வழியாக நாம் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். We need to enter into the kingdom of God through our deaths. மரணத்தை கண்டு பயப்படாதீர்கள். Don't be scared by looking at the death. அந்த மரணத்தை நாம் சந்திக்க வேண்டும். We must face the death. அந்த மரணத்தை ஜெயிக்க வேண்டும். We must overcome the death. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அந்த மரணத்தின் கூர் எங்கே? Where is death? Where is that thing? ஜெயம் எங்கே? Oh hell, where is the victory? ஏய் மரணமே, உன் கூர் எங்கே? Oh death, where is thy sting? மரணத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். We must overcome the death. அந்த அர்த்தம் மரிக்காமல் போகும் என்ற அர்த்தம் அல்ல. That doesn't mean we will not die. மரிக்க வேண்டும். We should die. ஜெயத்துடன் ஜெயத்துடன் இந்த சரீரத்தை விட்டு பூமியை விட்டு பறந்து பறந்து நாம் போக வேண்டும். We should overcome it with a victory and victoriously leave this body and enter into the kingdom of God. அலெக்சாண்டரை பாருங்க. Look at Alexander. அவன் என்ன சொன்னான்? What he said? சரித்திரத்தில் படிக்கிறோமே. We have studied in the history. நான் மரித்து போவான். I will die. 33 வயதுள்ள வாலிபர். Young man of 33 years old. பேச வேண்டிய வாலிபர். A man who has to talk boldly. துடிக்க வேண்டிய வாலிபர். Man who has to walk up above. என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டிய வாலிபர். A man who has to do so many things. நான் மரித்து போவேன். I may die. அப்ப என்ன செய்யணும்? What he should do? ஒரு பெட்டியே செய்து. They will make a coffin. பெட்டியுடைய ரெண்டு பகுதியிலே அந்த கரங்களை போட்டு விடுங்க. Keep my both the hands outside the coffin. என்ன அர்த்தம்? What does it mean? எல்லாவற்றையும் சம்பாதித்து. I have earned the whole things. இப்போ ஒன்றும் கொண்டு போறதில்லை. Now I'm going to take nothing. ஒன்று என் பின்னால வருகிறது. Nothing is going to follow me. பரிதாப நிலைமை. Wretched death. நம்பிக்கையற்ற நிலைமை. A death without. ஆனா நாம் மரிக்கும் போது. But when we die. நாம் சம்பாதித்ததெல்லாம் கொண்டு போக வேண்டும். We have to take all that we earned. நான் சாகும் போது சம்பாதித்ததெல்லாம் கொண்டு போவேன். When I die, I will take all that I earned. நீங்க கொண்டு போவீங்களா? Will you take with you? ஆமா நானும் கொண்டு போவேன் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையுடையவர்கள் பதில் சொல்லக்கூடியவர்கள் மட்டும் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன கொண்டு போக போறீங்க? What are going to take back? வெள்ளியும் பொன்னும் நமக்கு பின் வராது. Gold and silver cannot follow us. சுந்தரம் என்ன கோபுரத்தில் ஒரு சப்பானியை பார்த்தான். He saw a lame man in the tower. தேவனுக்கு மகிமை. Glory be to God. என்ன சப்பானி, என்ன உற்று பார்க்கிறாய்? Oh lame man, why are you looking at me? வெள்ளியும் பொன்னும் எனக்கு இல்லை. I don't have gold and silver. எனக்கு ஒன்று உண்டு. But I have one thing. நான் உனக்கு தருகிறேன். I give you that. இயேசுவின் நாமமே
எனக்குள்ள காய் நாமா. The name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் நட என்று சொன்னார். In the name of Jesus walk. இயேசுவின் நாமத்தில் சம்பாதிக்கிறதெல்லாம் நீ கொண்டு போகலாம். You can take all that you earn in the name of Jesus. அவனுடைய கிரியைகள் அவனே பின்பற்றும். His works shall follow him. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதுதான் வெளிப்படுத்தின 14 அதிகாரத்தில் வாசிக்கும் போது 13 வசனம். That's what we read in book of Revelation chapter 14. கர்த்தருக்கு பரிசுத்தவான்கள் பாக்கியவான்கள் அவருடைய கிரியைகள் எல்லாம் அவனே பின்தொடருகிறது. Blessed are they that die in the Lord and all his works are being followed. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். அவர்கள் தங்களுக்கு மகிமை. Glory be to God. நம்முடைய கிரியைகளை நாம் கொண்டு போக வேண்டும். We will have to take our works with us. நம்முடைய கிரியைகள் என்ன? What are our works? நல் கிரியைகள். Good works. ரட்சிப்பின் கிரியைகள். Works of salvation. நாம் ரட்சிக்கப்பட்டோம். That's been by saying மனம் திரும்பி repented. ஞான ஸ்நானம் எடுத்து having taken water baptism. பரிசுத்தாவின் அபிஷேகம். Receiving the anointing of the Holy Ghost. பரிசுத்தாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டோம். Sanctified by the Holy Spirit. கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும். We should die in Christ. இந்த சத்தியங்களை பிறகு நாம் படிப்போம். We will study that later. கிறிஸ்துவுக்குள் மரித்தால் if you die in Christ நீ சம்பாதித்ததான உன்ற திவ்ய சுபாவங்கள் உன்னை பின்தொடரும். All the good works that you earn will follow you. அந்த பரிசுத்தம் உன்னை பின்தொடரும். That holiness is follow you. அந்த தாழ்மை உன்னை பின்தொடரும். That humility will follow you. அன்பு உன்னை பின்தொடரும். That love will follow you. அந்த கிறிஸ்துவின் சுபாவங்கள் உன்னை பின்தொடரும். That characters of Christ shall follow you. ஆனால் but துன்மார்க்கத்தில் மரித்தால் if you die in wickedness துன்மார்க்கத்தில் மரித்தால் if you die in wickedness பாவியாக மரித்தால் as a sinner if you die அந்த சுபாவம் உன்னை பின்தொடரும். Such characters will follow you. அந்த பாவம் உன்னை பின்தொடரும். That sin shall follow you. அந்த அக்கிரமம் உன்னை பின்தொடரும். That wickedness will follow you. அந்த அநியாயம் உன்னை பின்தொடரும். That unrighteousness will follow you. அந்த பலவீனம் உன்னை That weakness will follow you. அந்த பாவம் என்னை பின்தொடருகிறது. That's what the sin that follows me. அந்த பாவம் உன்னை நியாயம் தீர்க்கும். That sin shall judge me. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அந்த நீதி கிரியைகளை பெற்றுக்கொள்வோம். You should receive the works of righteousness. வெளிப்படுத்தின 19 அதிகாரத்தில் வாசிக்கும் போது That's what when we read in Revelation. அவருடைய கல்யாணம் வந்தது. The wedding of the Lamb is come. நாம் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். Let us rejoice. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரிக்க அவளுக்கு கிருபை லபித்தது. She has been given a grace to receive the பரிசுத்தவான்களின் நீதியின் கிரியைகளே. They are the works of the righteousness of the saints. நீதியின் கிரியைகள் செய்ய வேண்டும். We should do the works of righteousness. நீங்க ரட்சிக்கப்படுவது நீதியின் கிரியை. If you save ஞான ஸ்நானம் எடுப்பது நீதியின் கிரியை. If you take water baptism that's a work of righteousness. அபிஷேகம் பெற்றுக்கொள்வது நீதியின் கிரியை. Work of righteousness is to receive the anointing. பரிசுத்தமாக்கப்படுவது நீதியின் கிரியை. Work of righteousness is to get sanctified. தெய்வீக சுகத்தில் ஜீவிப்பது நீதியின் கிரியை. Living a divine healing life is a righteousness. நிச்சயமாக நீதியின் கிரியைகள் உன்னை பின்தொடரும். You will have works of righteousness shall follow you. எல்லாவற்றும் நன்மை செய்வதும் நீதியின் கிரியைகள். If you do good that is also works of righteousness. இப்படிப்பட்டதான நீதியின் கிரியைகள் நம்மை பின்தொடரட்டும். Such a works of righteousness should follow me. கிறிஸ்துவுக்குள் நாம் மரிப்போமா? That is what let us die in Christ. எப்படி கிறிஸ்துவுக்குள் மரிக்க முடியும்? How to die in Christ? நாம் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். We should come into Christ. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே தான் கிறிஸ்துவுக்குள் மரிக்க முடியும். We can die in Christ only through the anointing of the Holy Ghost. அபிஷேகத்தை நாம் யாவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். That's why we should all receive the anointing. யாராவதும் அபிஷேகம் பெறாமல் இருப்பீர்களானால் If anyone has not received the anointing. இனியான தேவஜனமே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Beloved people of God receive the anointing. பெந்தகோஸ் சபையில் சேருங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறது இல்லை. We never say come and join us in the Pentecostal church. இது ஆளே கூட்டுகிற மார்க்கம் அல்ல. We are not gathering people. ஆனால் but நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு பறந்து போக வேண்டும். We should be sanctified and fly away. அலெக்சாண்டரை பாருங்கள். Look at Alexander. அவர் நமக்கு ஒரு முன்னோடி. He was an example. அவன் எப்படி மரித்தான்? How he died? நம்பிக்கையற்றவனாக மரித்தான். Hopeless man he died. அவன் ஒன்றையும் கொண்டு போகவில்லை. He could not take anything. அவன் என்ன சொன்னான்? What he said? நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக போகிறேன். Naked I came and naked I go. நாம் நிர்வாணியாக போக போகிறதில்லை. We will not go as naked. நான் நிர்வாணியாக பிறந்தேன். We were born as naked. பாபத்தில் பிறந்தேன். I was born in sin. குணத்தில் உருவானே. I was conceived in தாய் என்னை பாபத்தில் கர்ப்பம் தரித்தா. My mother conceived me in sin. நான் நிர்வாணியாக உலகத்தில் பிறந்தேன். I was born as a naked man. நான் இப்போது நிர்வாணி அல்ல. But now I am not naked. எனக்கு வஸ்திரம் உண்டு. I have a garment. எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் உண்டு. I have a garment of salvation. எனக்கு நீதியின் வஸ்திரம் உண்டு. I have a garment of righteousness. எனக்கு துதியின் ஆடை உண்டு. I have a garment of praise.
உன் சரிகையான வஸ்திரம் உண்டு. I have a garment of gold. அலங்கார வஸ்திரம் உண்டு. I have a garment of beauty. எனக்கு சித்திர தையல் ஆடை உண்டு. I have a garment of fine linen. எனக்கு சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் உண்டு. I have a white and fine linen. இந்த வஸ்திரத்தை தரித்து wearing that garment நம்முடைய சந்திப்போமாக. Let us meet our Christ. மனவாட்டி தன் வஸ்திரத்தை மறப்பாளோ? Will bride forget her dress? மனவாட்டி வஸ்திரத்தை மறக்க மாட்டாய். Bridegroom will never forget his garment. ஒரு கல்யாணம் நடக்குது. There is going to be a wedding. மனவாட்டி நாற்காலியில் வந்தாச்சு. The bride has come to the chair. ஏதோ சாரி உடுத்து. Some sari. ஏதோ சாரி உடுத்து மனவாட்டி நாற்காலியில் வருவாளா? Will bride come into the chair? மனவாட்டி தன் வஸ்திரத்தை மறப்பாளோ? Will the bride forget her garment? மனவாட்டியே வஸ்திரங்கள் மறப்பீர்களா? Oh bride, will you forget your garment? நான் மறக்க மாட்டேன் என்று சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஏழு வஸ்திரம் உண்டு. There are seven garments. ரட்சிக்கப்படும் போது ரட்சிப்பின் வஸ்திரம். When you get saved, you will get garment of salvation. எசேயா 61:10. We read it in Isaiah 61:10. ஞான ஸ்நானம் எடுக்கும் போது நீதியின் வஸ்திரம். When you take water baptism, garment of righteousness. எசேயா 61:10. Isaiah 61:10. நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக் கொள்ளும் போது துதியின் உடை. When you receive the anointing of the Holy Ghost, you receive the garment of praise. Isaiah 61:3. அலங்கார வஸ்திரம். You're going to get a garment of beauty. பரிசுத்தமாக நீ ஜீவிக்கும்போது. To live as a holy life. அலங்கார வஸ்திரத்தை தருவார். You will give you a garment of beauty. எசேயா 52:1. Isaiah 52:1. தேவனுக்கு மகிமை. Glory be to God. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடும்போது. When you fight a good fight of faith. பொன்சரிகையான வஸ்திரத்தை தருவார். You shall receive a garment of gold. 55 சங்கீதம் 13 வசனம். 45th Psalm 13th verse. கிறிஸ்துவுக்காக நீ ஆவி ஆத்மா சரீரத்தில் பாடுபட்டு 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 ஜீவிக்கும் போது. When you suffer in your soul, spirit and body for Christ. உனக்கு சித்திர தையலாடை தருவார். You shall receive a garment of fine linen. 55 சங்கீதம் 14 வசனம். 42 Psalm 15th verse. நீதியின் கிரியைகளை நீ செய்யும் போது. You when you do the works of righteousness. பிரகாசமான மெல்லிய வஸ்திரத்தை தருவார். You shall receive a fine and white. இந்த வஸ்திரத்தை தரித்து. Wearing this garment மகிமையுடையவராக. As a person qualified. நிலவாளிகளாக அல்ல. Not unqualified. மகிமையுடையவர்களா. With a glorious person. மகிமையின் வஸ்திரங்கள். They are all garments of glory. தரித்து. With that attire. நாம் தேவ சமூகத்தில் போய் நிற்க வேண்டும். We will stand in the presence of God. அதனால தான் வஸ்திரங்களே தரித்து கொள்ளுங்கள். That's why put on your garment. வஸ்திரத்தை தரித்து கொள்ளுங்கள். Wear your garments. வஸ்திரத்தை பாதுகாக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who protects his attire. வெளிப்படுத்தினால் 16 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கும் போது. When you read Revelation 16:15. 16 15 ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படித்தே நாம் விஷயத்தை நிறுத்துவோமா? Reading that verse will stop the message. 16:15. இதோ திருடனை போல் வருகிறேன். திருடனை போல வருவேன். I come as a thief. தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு. நிர்வாணமாக நடவாதபடிக்கு. விழித்துக்கொண்டு. விழித்துக்கொண்டு. தன் வஸ்திரங்களை காத்து தன் வஸ்திரங்களை காக்கிறவன் பாக்கியவான். பாக்கியவான். Blessed is he that keepeth his garments. நிர்வாணமாக நடவாமல். Lest he walk naked. வஸ்திரங்களை பாதுகாத்து. Protecting his garment. விழிப்புடன் வஸ்திரங்களை பாதுகாத்து. Watchingly keeping his garment. அந்த வஸ்திரத்தை உடைத்து தரித்து நடக்குகிற மனுஷன் பாக்கியவான். Man who wears that garment and attire. ஆண்டவர் சொல்லுகிறார். God says, என் தேவ ஜனமே மனவாட்டியே. Oh my people, my bride. நீ பாதுகாப்பாயோ? Will you not keep my garment? நீ நிர்வாணியாக காணப்படுவாயோ? Will you be naked? அலெக்சாண்டர் நிர்வாணியாக போய்விட்டான். Alexander died as naked. நீ எப்படி போக போகிறாய்? How are you going to go? ஆராய்ந்து பாருங்கள். Remember, check yourself. நீங்களே நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். Check your own selves. நீங்கள் மரிக்கும் போது. When you die. நிர்வாணிகளாக மரிப்பாயோ? Are you going to die as a naked? அந்த வஸ்திரத்துடன் மரிப்பாயோ? Are you dying with garment? மனவாட்டி தன் வஸ்திரத்தை மறப்பாளோ? Will the bride forget her garment? ஒருக்காலும் மறக்கலாக. Never she forgets. அதுக்கு தான் கிறிஸ்துவுக்காக பாடுபடுங்க. Let us suffer for Christ. விசுவாசத்துக்காக தைரியமாக போடுங்க. Fight for the good fight. மேலும் ஆழமான இவ்விதமான சத்தியங்கள் நாளைக்கு நாம் கவனிப்போம். We shall study for the further doctrine tomorrow. தேவனுக்கு மகிமை உண்டா. Glory be to God. நாளைக்கு நாம் அந்திக்ரிஸ்துவின் காரியங்களை குறித்து படிப்போம். Tomorrow we're going to study about antichrist. 70 வாரங்களை குறித்து படிப்போம். We're going to study about 70 weeks. எல்லா விஷயங்கள் படிக்க வேண்டியதாக காணப்படுகிறது. We have to study lot of things. ஆனபடினால் நம்முடைய வஸ்திரத்தை நாம் பாதுகாப்போம். Therefore let us protect our garment. அபிஷேகம் பெற்றவர்களே அபிஷேகத்தில் நிரம்பி ஜீவித்து ஜீவியத்தை காத்து கொள்ளுங்க. People who receive the anointing, fill yourself in the anointing and keep your garment. பாவத்திலிருந்து விடுதலை இல்லாமல் பாபத்துக்கும் சாபத்துக்கும் அடிமையாக ஜீவிக்கிற அருமையான தேவ ஜனமே,
பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். Oh dear people of God who are living under the sin, receive the deliverance from sin. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். Time is at hand. Kingdom of God has come. Repent and receive the kingdom of God. அடிபடினால் மனம் திரும்ப வேண்டிய சமயம் இதுவே. This is the time to repent. பாவத்தை விட்டுவிட வேண்டிய சமயம் இதுவே. This is the time to leave our sin. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி வருகின்றன. All the prophecies are getting fulfilled. சமயத்தையும் காலத்தையும் வீணாக்காதபடி do not waste the time given by God. நாம் அதை பிரயோஜனப்படுத்துவோமா? Make use of it. மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்பிக் கொள்ளுங்கள். Those who are not repented, repent now. ஞான ஸ்நானம் எடுக்காதவர்கள் ஞான ஸ்நானம் எடுத்துக் கொள்ளுங்கள். Those who haven't taken the water baptism, take the water baptism. ஞான ஸ்நானம் தேவனுடைய ஆலோசனை. It is the counsel of God. Baptism is the law of God. ஞானஸ்நானம் நீதியை நிறைவேற்றுகிற பகுதி. If you take baptism, you fulfill the righteousness. ஞானஸ்நானம் என்பது நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. It is a covenant of the good conscience. ஞானஸ்நானத்தில் கிறிஸ்துவே தரித்து கொள்ளுகிறோம். You are putting on Christ there. ஞானஸ்நானத்தில் ஒரு ஜெயஜீவியம் ஆரம்பமாகிறது. You begin a victorious life there. ஞானஸ்நானம் எடுக்கும்போது தேவ சித்தம் துவங்குகிறோம். You begin the will of God there. ஞானஸ்நானம் என்பது மகிமையின் சுவிசேஷம். That is the gospel of glory. ஞானஸ்நான சத்தியத்துக்கு நாம் இடம் கொடுப்போம். Let us give room for truth of drought. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில். In the name of the Holy Ghost. நாமத்தில் அல்ல. Not in the name of Jesus. குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில். In the name of Father, Son and the Holy Ghost. ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். We should take the water baptism. கொடியின் கீழில் உள்ள ஞானஸ்நானம் அல்ல. Not under the flag. தலிப்பு ஞானஸ்நானம் அல்ல. Not a sprinkling baptism. எந்த நாமத்திலும் உள்ள ஞானஸ்நானம் அல்ல. Not a baptism under any other name. ஞானஸ்நானம் ஒன்று. There is only one baptism. உண்மையான ஞானஸ்நானமே ஒன்று. There is only one baptism. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஒரு முறை ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்றல்ல உபதேசம். The doctrine is not saying you must take only once. உண்மையான ஞானஸ்நானம் எடுக்கிற வரைக்கும் எடுத்து தான் ஆகும். Till you take it right baptism, you must take baptism. குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் முழுக்க ஞானஸ்நானமே உண்மையான ஞானஸ்நானம். The true baptism is taking the baptism, immersion baptism in the name of Father, Son and the Holy Ghost. அபிஷேகம் பெற்றவனுடைய கை கீழில் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். You must take the baptism under the man who has been anointed. ஞானஸ்நானம் எடுக்கிறவர் கிறிஸ்துவில் விசுவாசமுடையவராக ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். As a man when you take water baptism you must have faith in God. ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் பாவாரிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். You must confess your sins and take the baptism. தேவனுக்கு மகிமை உண்டா? Glory be to God. அதனால குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறதில்லை. That is why we don't give child baptism. குழந்தை ஞானஸ்நானம் வேதத்தில் உள்ள ஞானஸ்நானம் அல்ல. Child baptism is not from the scripture. குழந்தையை நாம் பிரதிஷ்டை செய்யலாம். We can dedicate the child. குழந்தைக்கு பாவாரிக்க செய்ய பாவம் என்ன நன்மை என்ன தீமை என்ன அறிவில்லை. Child is innocent, he doesn't know what is sin and good. விசுவாசிக்கிறவன் ஞானஸ்நானம் எடுக்கும்போது ரட்சிக்கப்படுவான். Man who believeth and taketh baptism be saved. அந்த விசுவாசம் அவனுக்குள் காணப்பட வேண்டும். He should have the faith. பாவாரிக்க செய்ய வேண்டும். He must have confession of sins. மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். He must repent and take water baptism. இது ஒரு குழந்தையால செய்ய முடியாது. Child cannot do that. அப்புற குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? Then what is the use of giving baby baptism? நான் கூட 18th நாளில் ஞானஸ்நானம் எடுத்தவன் தான். Even I also took the baptism in 18th day. பிரயோஜனம் இல்லை. There is no use. அதெல்லாம் வெறும் ஒரு சடங்காச்சாரம். They were all only traditions. ஞானஸ்நானம் சடங்காச்சாரம் அல்ல. Baptism is not a tradition. ஞானஸ்நானம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றும் பகுதி. Baptism is something you fulfill the righteousness. ஞானஸ்நானம் எடுக்கும்போது when you take water baptism பரலோகத்திலிருந்து உனக்கு நீதியின் வஸ்திரம் வருகிறது. You will receive the garment of righteousness. தேவனுக்கு மகிமை. Glory be to God. Wearing that garment. நிர்வாணி இல்லாமல் நீ ஜீவிக்க வேண்டும். You must live a life not as a naked. நிர்வாணி இல்லாமல் ஜீவிக்கிறவனே பாக்கியவான். Blessed is the man who keepeth this garment and not as a naked. அவர்களை சேர்க்கும்படியாக இயேசு மகிமையில் வெளிப்பட போகிறார். Jesus is going to appear to gather such people. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவயக்காலத்தோடும் கூட பரலோகத்தை விட்டு இறங்கி வர போகிறார். Our Lord is going to descend with the tocks of the dark angel of the trumpet. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். Then all those who die in Christ shall rise first. நாம் கிறிஸ்துவுக்குள் மரிப்போமாக. Therefore let us also die in Christ. அபிஷேகத்தினால் கிறிஸ்துவுக்குள் வருகிறோம். Through anointing we come into Christ. மேலான சத்தியங்கள் பிறகு நாம் படிப்போம். We shall study that later. ஆனால் தீர்க்கதரிசன பகுதியில் but when we study the ரோமா சாம்ராஜ்யத்தை குறித்து tomorrow we going to study the Roman kingdom. ரோமா சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதிதான் அந்திக்கிறிஸ்துவின் ராஜ்யம். A part of Roman kingdom is called Antichrist. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. அதில் பட்டது
தான் மூன்று உலக மகா யுத்தங்கள். After that there are going to be 3 world wars. 70 வாரங்கள். 70 weeks. நியூட்ரான் பாம்பு. நியூட்ரான் பாம்பு. மைக்ரோசிப். மைக்ரோசிப். எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற பகுதிகள். Everything is written in the Bible. எல்லாம் வேத வசனத்தின்படி நாம் சிந்திப்போம். We will study all that with the word of God. ஏதோ நம்முடைய அறிவுக்கல்ல. Not for knowledge. தேவ சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்கள். In order to obey to the word of God. Let's close our eyes. அபிஷேகம் பெற்றவர்கள் உங்களை ஒன்று புதுப்பித்துக் கொள்ளுங்கள். All those who receive anointing, renew yourself. Glory be to God. நம்மை புதுப்பிக்க இது ஒரு நல்ல சமயம். It's a good time to renew ourselves. காலம் நிறைவேறிற்று. The time has been fulfilled. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய். Kingdom of God is at hand. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிப்போம். Repent and believe the gospel. நாம் எல்லாரும் ஒன்று எழும்பி நிற்போமாக. Therefore let's all stand up. சற்று நேரம் மட்டும்தான். For some time. 9:30 மணிக்கு நாம் கூட்டத்தை முடிப்போம். We're going to complete the meeting by 9:50. ஆனால் யாருக்காவது அவசரமாக போக வேண்டுமானால் போக வேண்டுமானால் மட்டும் போனால் போதும். If you're very very importantly you have to. காரணம் இது நல்ல சமயம். It's a good time now. புதுப்பிக்கிற சமயம். This is the time of renewing. தேவன் நம்மை தொடுகிற சமயம். This is the time that Lord touches us. ஆத்மாவை உயர்ப்பிக்கும் சமயம். This is the time of quickening. வியாதிகளை குணமாக்கும் சமயம். This is the healing time. உன்னுடைய கவலைகள் பாரங்கள் பிரச்சனைகளை மாற்றுகிற சமயம். This is the time to convert all your burdens and your worries. தேவன் நேரடியாக உன்னை தொட போகிறார். This is the time the Lord touches you directly. அடியாள் கிறிஸ்துவுக்குள் வரும்படியாக நம்மை ஒப்புக்கொடுப்போம். Therefore let's surrender ourselves to come into Christ. அலெக்சாண்டர் முழு ராஜ்யத்தையும் மேற்கொண்டான். Alexander overcame the all the kingdoms. 33 வயதில். At the age of 33. நல்ல அறிவுள்ள வயது. At the age of young age. நல்ல சரீர பலமுள்ள வயது. The sound body and sound mind. வாழ வேண்டிய வயதில். A man life to lead. அவன் பரிதாப நிலையில் உலகத்தை விட்டு பிரிந்தான். Such a wretched state as he died. நிர்வாணியாக வந்தேன் நிர்வாணியாக போகிறேன் என்று சொல்லி போய்விட்டான். Naked I came and naked I go. பரலோகத்துக்குள்ள ஒன்றும் சம்பாதிக்கவில்லை. He has not earned anything in heaven. உலகத்தை சம்பாதித்தான். He learned the whole world. ராஜ்யங்களை கட்டி எழுப்பினான். He built kingdoms. ஆனால் பரலோக ராஜ்யத்துக்காக ஒன்றும் செய்யவில்லை. But he did not anything for the kingdom of God. பரலோக ராஜ்யத்துக்காக கவலைப்படவில்லை. He never worried about the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யமும் நீதியும் தேடுங்கள். First seek the kingdom of God and his righteousness. அதோடு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். All these things shall be added unto you. பாக்கியம் பெற்றவர்கள். What a blessed people we are. நாம் பாக்கியம் பெற்றவர்கள். What a blessed people we are. பரலோக ராஜ்யத்துக்காக கவலைப்படுகிறோம். Let us worry about the heaven. பரலோக ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளுங்கள். Let us build the heavenly kingdom. சீயோனே எருசலேமே கட்டி மகிமையில் வெளிப்படுவார். The Lord shall build Jerusalem and appear in glory. அவருமாக உன்னையும் கட்டும்படியா. In order to build you. பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுப்போம். Let's give room for the Holy Ghost. பரிசுத்த ஆவியில் நிரம்பி தேவனை துதிப்போம். Let's fill in the Holy Ghost and praise God. சுபாவங்கள் பரிசுத்தப்படாத சுபாவங்கள் உண்டு. All unholy characters. அவிதமான சுபாவங்கள் எல்லாம் அகன்று போகும்படியா. Remove such characters. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். Let's give room for the Holy Ghost. எல்லாரும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி தேவனை துதிப்போம். Let's fill in the Holy Ghost and praise God. வல்லமையின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக் கொள்வோமா. Let us receive a new anointing. ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் என்று சொல்ல. Lord quicken me go God. நாம் கேட்டது போல. As we heard. நாம் பெண்களாக காணப்படலாக. It's not good for us to behave like men. ஆண்களாக காணப்பட வேண்டும். We should be like men. ஆவிக்குரிய ஜீவியத்தில். In a spiritual life. பெண்கள் என்பது பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது. Women reveals weakness. பரிசுத்தப்படாத சுபாவம் பலவீனம். All the characters which are unholy. கோபம் எரிச்சல் கசப்பு வைராக்கியம் பிணக்கம் பிரிவினு எல்லாம் பலவீனங்கள். All the hatred anger fights invites all. அப்படிப்பட்டதான பெண்களாக நீ காணப்பட்டால். If you behave that way like women. உன்னாலே நீ யுத்தம் செய்ய முடியாது. You cannot war against. உன்னுடைய முகநாடி எல்லாம் மாறிவிடும். Your countenance will be changed. உன்னுடைய இடுப்பின் கட்டுகள் அவிழ்க்கப்படும். Your lips of lions. உன்னுடைய கால் முட்டுகள் ஒன்றோடொன்று மோதக்கூடும். Your knees will be smite against each other. நீ தேவனுக்காக எழும்பி கிரிய செய்ய முடியாது. You cannot work for the Lord. நீ தேவனுக்காக யுத்தம் செய்ய முடியாது. You cannot fight for God. நீ பிசாசோடு எதிர்க்க முடியாது. You can't resist the devil. சாசோட எதிர்த்து போராடுபடியா. In order to fight against the devil. நாம் வல்லமையே பெற்று. Receive the power. அபிஷேகத்தை பெற்று. Receive the anointing. எல்லாம் புருஷராக ஆண்களாக மாற்றப்படுவோமாக. Let us be converted as men and as women. எல்லாரும் அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்கள். Let's give room for the anointing. ஆவியில் நிரம்பி. Let's fill in the spirit. இந்த தேவனை நாம் துதிப்போமாக. Let's praise God. எல்லாரும் பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்கள். Let's give room for Holy Ghost. இந்த அபிஷேகம் உண்மையில் இறங்கி கொண்டிருக்கிறது. Anointing is descending. அந்த அபிஷேகத்துக்கு நாம் இடம் கொடுப்போமா. Let's give room for that. தேவன் நம்மை உயர்ப்பிக்க போகிறார். The Lord is going to quicken all of us. தேவன் நம்மை உயர்ப்பிக்க போகிறார். God is going to quicken us. பலவீனங்களை மாற்ற போகிறார். He's going to convert all of us. சோர்வுகளை மாற்ற போகிறார். He's going to convert our discouragement. சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடையே. மாண்டிடும் சரீரங்கள் உயிரடையே. சோர்ந்திடும் உள்ளங்கள்
விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராட யாவருக்கும் கிருபை, அதுக்கேற்ற தரிசனம், வெளிப்படுத்தல் தேவன் தந்தபடியினால் கரைகளை உயர்த்தி நன்றியுடன் சந்தோஷத்துடன் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உண்மையாக இந்த நாட்களில் ஆவிக்குரிய எழுப்புதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் கொண்டு வந்த எல்லா தேவ ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இனிமுள்ளதான கூட்டங்கள் எல்லாம் தேவன் தாமே பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் பண்ணுவோம். அப்பா பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அடவேத பாடக்கூட்டத்தின் மூன்றாம் நாளே நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வாதமாக்கி தந்தபடி ஆளுமைக்கு ஸ்தோத்திரம். கொண்டு வந்த எல்லா பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம். ஆவியோடு கருத்தோடு போய் பாடி மேம்படுத்த ஆராதிக்க உங்களை தந்த கிருமிக்காக ஸ்தோத்திரம். உடாவினால் நிறுத்தமக்குள்ளே கழிவுறத்தக்கதாக நீர் எங்களை தந்த கிருமிக்காக நன்றி வாழ்த்துகிறோம். தமிழ் தாசத்தை கொண்டு கர்த்தாவே, ஓ நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற மேலான சத்தியங்களுக்காக நன்றியோடு நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலான இந்த சத்தியங்களை நாங்கள் கேள்விப்படுகிற வேளையில் எங்களுடைய தலைகளை உயர்த்தி ஆண்டவரே, நாங்களும் கூட அந்த மேன்மையான நோக்கம் எங்களுடைய ஜீவிதத்தில் நிறைவேற்றப்பட முடியாக ஆண்டவரே, உமக்கு நேராக எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, இப்படி வெளியேறப்பட்ட ரட்சிப்பை உடைய ஜனங்களை சொத்து இந்த தீர்க்கதரிசன வசனங்களின் மூலமாக உடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், முழுக்க ஸ்நானம் பெற்றுக் கொள்ளட்டும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்பட்ட சபையிலே உம்முடைய பிள்ளைகள் உமக்காக ஜீவித்து மகிமை நம்பிக்கையோடு கூட கடந்து போக நீ சகாய்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, அந்த நேபுகாத்து நேசாருடைய ஜீவித்திலும் ஆண்டவரே, அந்த மேதிய பெருசு ராஜாக்களுடைய ஜீவித்திலும் நீ செய்ததான கிரிகளை நாங்கள் எண்ணுகிற வேளையில் ஆண்டவரே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன், இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரே எங்களுடைய ஜீவித்திலும் நாங்கள் உடைய மகிமையான நாளுக்கு என்று ஆயத்தப்பட முடியாத நீ எங்களோடு கூட பேசி முனைத்துக் கொண்டிருக்கிறபடி நாலு நன்றியோடு ஸ்தோத்திரம். கூடி வந்த எல்லாரும் மகிமையை நம்பிக்கையினாலே நிறுத்தபடினால நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கேட்டதான சத்தியங்கள் ஒன்றும் வீணுவிரதமாய் போகாதபடிக்கு நித்திய நம்பிக்கையோடு கூட உடைய வரவு நாளுக்கு நம்முடைய ஜனங்கள் ஆயத்தமாக சகாய் தரலும். விசேஷமாக இருந்து விலப்படுத்தும் தொடர்ந்து நாளை உள்ள கூட்டங்கள் எல்லாம் பொறுப்படுத்த ஆசீர்வாதமாக்கி தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் நம்முடைய அனைவரோடு விசேஷமாக தேவ சமூகத்தில் வந்த ஆசீர்வாதங்கள் பெற்ற எல்லா தேவ ஜனங்களோடும் கூட இன்று முதல் கொண்டு என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். மூன்று அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும்